பூசுவதும் வெண்ணீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காலேடி பூசுவதும் வெண்ணீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காலேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும்
ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா என்ன செய்யணும், நம்ம கேடாம பார்க்கணும். அதுக்காகத்தான் உடம்பு கொடுத்துருக்கிறோம், அதான் வந்து நம்மளுடைய நோக்கம். அதை கெடாமல் பார்த்து கொள்வதற்காக தான் இப்ப நம்ம வந்து திருவாசகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது திருவாசகத்தை தேமோடு ஒப்பிடுறாங்க. மாணிக்க வாசகர் என்ற பந்து, நராச பெருமான் என்ற அவருடைய திருவடி தாமரை என்ற ஒரே மணலிலிருந்து உறிஞ்சி எடுத்ததுதான் இந்த திருவாசகத்தை நாம் சிந்திக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து திருச்சதகத்தில இந்த பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இரு கையானை ஒத்திருந்து என் கருவை யான் கண்டிலே கண்டது ஜெவ்வமே. ரெண்டு கையை வச்சிருக்கிற யானை போல இருந்து, ஆனா அது யானைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கை இருக்கிற மாதிரி நமக்கு ரெண்டு கை இருக்கிறது. ரெண்டு கை இருந்தும் இப்படி ஒரு கையில சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொன்னு கொடுக்கும்போது அதையும் வாங்கி சாப்பிட்றோம். இரு கை ஆணை ஒத்திருந்து நான் உடம்பத்தான் தேர்ந்தெடுத்த விட என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பார்க்கவில்லை என்று கலங்கி கொண்டு பாடிய உள்ளார். திருச்சதகத்தில் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அப்பர் சாமி கூட தேடி கண்டு கொண்டே திருமாவளுடன் நான்குகளும் தேடி தேடும் நான் தேவனை என்னுள்ளே தேடிக்கணும். அவரை தேடிக்கிட்டே இருந்தோம்னா கிடைச்சிருவார், தேடாமல் பேசாமல் மேலையிலே இருந்தோம்னா கிடைக்க மாட்டார். ஆனால் தேடி கண்டு கொண்டேன். ஒரு நாள் வாரியார் சாமி இருந்தார். ஏன் தேடணும்னா, உண்மை பொருளை தேட வேண்டும், மெய்ப்பொருளை தேட வேண்டும். நம்ம கூற பொய்ப்பொருளை தான் தேடிக்கணும், மெய் உண்மை உணரல. ஒரு நாள் வாரியார் சாமி இருந்தார். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு குரு பூஜையில் போய் சொற்பொழிவு பண்ணிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஏறி கிளம்பணுட்டு ட்ரெயினை குடிச்சுக்கணும். அவங்க பார்த்து அவர் சாப்பிடவே இல்லை, ரெண்டு மூணு மணி நேரமா சாப்பிடவே இல்லை, லேட் ஆயிடுச்சு. அப்போ அப்படியாவது சாப்பிட்டு போங்கன்னாரு. நான் ட்ரெயினில் சாப்பிட்டுக்கிறேன். நான் இப்படி சாப்பிட்டு கூட வந்த ஒருத்தர் அந்த ஊருக்காரர்கிட்ட, எப்பா நம்ம என்னோட தானே வர்ற, இதை தோலை உச்சி வைப்பா, நான் ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம். அதுமாதிரி ட்ரெயினில் போய் எடுத்து அந்த எடுப்பா நான் சொன்னேன் தோலை உச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் திறந்து பார்த்தார். உள்ள வெறும் தோல் தான் இருக்கு. என்னன்னா அவர் தோலை உரிச்சி வைன்னு சொன்னார். தோலை தான் சாப்பிட்றது உரிச்சி வைக்க சொல்றாரு போல இருக்கு. தோலை உரிச்சி வச்சிருக்கோம், பழத்தை காணும் தோல் தான் இருக்கு. அவருக்கு உடனே கோபம் வந்துருக்கணுமா வேண்டாமா, ஆனா அவர் பெரிய துறவியாச்சு, கோபம் வரல. ஆக நான் ஒரு ஆள் இவங்கிட்ட இப்படி படுறேன்னா, இப்ப முதலாளி ஊருக்காரங்கள இப்படி படுவாங்க, எப்படி படுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆகவே என்னன்னா, நம்ம உண்மை பொருளை உணர வேண்டும். உண்மை பொருளை என்னத்துக்கு சொல்றோம், என்னத்துக்கு வர்றோம், எதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யணும். ஆகவே உண்மை பொருள்னு வர மதியலுக்கு வர்றாரு. உண்மை பொருளை நெத்தியில நல்லா இட்டுக்கிட்டு கண்ணுக்கு தெரிகின்ற உண்மை பொருள் எதுன்னா திருநீர் தான். கண்ணுக்கு தெரிகின்ற உண்மை பொருள் திருநீர் தான். ஆனா வாக்குக்கு நம்ம சிவாயம் பண்றோம். ஆக இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய, அதாவது காதால கேட்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் எதுனா நமச்சிவாயம். கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் எதுனா, யோகத்தால் உணரக்கூடிய மெய்ப்பொருள் எதுனா யாரு, சிவபெருமான் தான். ஆகவே மனமொழி மெய்களாலே உண்மை பொருளை நாம் உணர வேண்டும். அதாவது உடம்பால திருநீரும் கண்ணால திருநீரை பார்த்தோம், யோகத்தாலே பெருமானை நினைப்பதும், வாக்காலே என்ன சொல்லணுமா நமச்சிவாயம் வந்துடும், திருமுறைகளை ஓத வேண்டும். நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பாட்டுக்கு போகிறோம். போன தடவை ஏழு பாடல்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 8, 9, 10 அதில் வந்து வரோம். அப்படியே பாடுங்க பாப்பா. செல்வம் செல்வம் நல் குறவின்றி ஜெய ஜெய தேவி தேவி. நல்லா பிடிச்சிக்கிறீங்க, எதையாவது ஒன்றை பிடிச்சி கொண்டு நல்லா போயிடுறீங்க. பெருமான் எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எதையாவது பிடிச்சாதானே போக முடியும், எதையுமே பிடிக்கலனா பெருமான் எதையாவது பிடிச்சிருக்காரா, பெருமான் எதையாவது பிடிச்சிருக்காரா, நாம எதையாவது பிடிச்சிருக்கோமா சொல்லுங்க. பெருமான் எதையாவது நமக்கு மெம்மோ கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணுவோம், நம்ம பயந்து போயிருக்கோம். இப்போ 5 லட்சம் 15 நிறைய மெம்மோ கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு. அப்போ பயந்து போயிருப்போம். பயந்து போனவுடனே நீங்கள் போய் ஆஹா அந்த சீஃப் மேனேஜர்கிட்ட மாட்டினியா அவ்வளோதான் அப்படின்னா என்ன ஆகும், ஆஹா அதோட சரி இப்படி என்ன ஆகிடும், பிடி போயிடும். பிடி போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகிடும், இங்கே பிடி போயிடும். இங்கே பிடி போயிட்டா என்ன இருக்கும்,
மென்டல் ஆயிட்டான்னு அர்த்தம், பைத்தியம் ஆயிட்டான்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் பிடிப்பு இல்லையோ, பிடி இல்லையோ, பற்றி இல்லையோ, அவனுக்கு பேர் என்னது? அவனுக்கு பேர் என்னது? பைத்தியம். இப்ப ஓ நம்ம ஐயா தானா, ராஜேந்திரன் ஐயா தானே, நான் சொல்லிக்கிறேன் பாப்பா, அவனும் ஒண்ணும் ஆகாது பாரு அண்ணே, கபத்துக்குனே அண்ணே, அவரை தெரியுமாண்ணே, பாத்துக்க கபத்துக்குனே, சரி பண்ணிடுங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்ப பிடி உள்ளவனுக்கு பேர் என்னது? பிடி உள்ளவனுக்கு பேரு பைத்தியம் கிடையாது, பிடி உள்ளவனுக்கு பேரு பைத்தியம் கிடையாது. அவன் பற்று இருக்கு, நமக்கெல்லாம் பற்று இருக்குதா? பற்று இல்லையா? பற்று இருக்கு, நம்ம பைத்தியம் கிடையாது. யாருக்கு பற்று இல்லையோ அவங்களுக்கு பைத்தியம். பற்று இல்லாதவன் யாரு? சிவபெருமான். அவனுக்கு பேர் என்னது? பைத்தியம், பித்தன். அவன் தானே பித்தனு. ஆகவே இங்க என்ன வர்றோம்னா, நம்ம உண்மை பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம யாராவது இனிமே நம்மளை பித்தன்னு சொன்னா கவலைப்படக்கூடாது, பைத்தியம்னு சொன்னா. யாருன்னு சொல்றான்னு அர்த்தம், சிவபெருமானே கூப்பிடுறான். செல்வம் நல் உறவு இன்றி, விண்ணோர் குழு புல் வரம்பு இன்றி, யாருக்கும் அருள் அருள் அருள்பொருள். யாருன்னா செல்வம் நல்குறவு இன்றி. அதாவது என்னன்னா, இறைவன் எப்படி அருள் புரிவார்னா, திருக்குறளில் ஒரு பாட்டு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விரும்ப இல். அது என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விரும்ப இல். அப்படின்னா வேண்டியவனும் யாரும் இல்லப்பா, எனக்கு வேண்டாதவனும் யாரும் இல்லப்பா. அவனுக்கு அந்த மாதிரி அவனுக்கு எப்பயுமே துன்பம் இருக்காரா? யாருக்கு வேண்டுதல்னு ஒரு ஒண்ணு கிடையாதோ, வேண்டாமைன்னு கிடையாதோ, அவனுக்கு என்ன இருக்காதான்? எப்பயுமே யாண்டு விடுமை இல், யாண்டு விடுமை இல். உண்மைதானே? வேண்டுதல் வந்ததுக்கு அப்புறம் தானாவே என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும். என்னதுன்னு நினைக்கும் போது தானாவே துன்பம் வந்துடும். நம்ம மனைவி அங்க போகும்போது மட்டும் துன்பம் வந்துடும். பையன்மா பத்திரமா போயிட்டு, பையன் போனா பத்திரமா போயிடும். அந்த மாதிரி துன்பம் யாருக்கு இல்லை அப்படின்னா, யாருக்கு இல்லை? சிவபெருமானுக்கு இல்லை. அதான் சொல்றாரு, செல்வம் நல்குறவு இன்றி. செல்வர்னா யாருன்னா வசதியானவங்க, நல்குறவுனா ஏழை. ஏழை பணக்காரர் என்ற உணர்வு யாருக்கிட்ட கிடையாது? அப்படி ஒரு உதாரணத்தை, ஏழை பணக்காரன்னா நல்லது தீயது எதை வேணாலும் சொல்லிக்க. இப்படி நாம உலகத்துல பகுத்து பிரிக்கிற எதுவுமே யார்கிட்ட கிடையாது? சிவபெருமான்கிட்ட கிடையாது. அதனாலதான் நான் ஒரு சொல்றேன், யாரு மேலையாவது வேண்டுதல் இருந்து திடீர்னு வந்து சேர்த்து கொடுத்தான்னு வச்சுக்கிறேன், அந்த அடிக்காம போயிட்டேனே, அதை அனுபவிக்காம போயிட்டேனே, வீட்டை கட்டி முடிக்காம போயிட்டேனே, இப்படின்னு ஏதாவது ஒரு விருப்பு வச்சா அவன் என்ன ஆகணுமா? மீண்டும் மீண்டும் என்ன ஆகணுமா? உயிர் பொருள் மேலா இருக்கட்டும், சடப்பொருள் மேலா இருக்கட்டும், நாய்க்குட்டியா கூட இருக்கட்டும், அது மேல ஆசை வச்சு சேர்த்து கொடுத்தான்னா அவன் என்ன ஆகணுமா? மீண்டும் அதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாகணுமா? ஒருத்தன் ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்தை வந்தாலும் உன்னை பழிக்காம விடமாட்டேன்னு ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகணும்னா அவன் வந்து மீண்டும் என்ன பண்ணணுமா? அவனை பழி தீக்கிறதுக்காக என்ன ஆகணுமா? பிறந்தாகணும். ஆகவே யாரு மேல வெறுப்பு வச்சுட்டு செத்தாலும் சரி, யாரு மேல வெறுப்பு வச்சுட்டு செத்தாலும் சரி, என்ன ஆகணுமா? நம்ம ஆகவே அடியார் விருப்பு வெறுப்புனா மீண்டும் சரணத்துக்கு வழிவகுக்கும், மீண்டும் இன்ப துன்பத்தில் புரண்டு மீண்டும் எப்ப வந்து புல்லாய் பூராய் பூராய் திரும்பி ஒரு சைக்கிள் ஆரம்பிக்கும். அந்த ஜென்மத்துல நல்லதே செய்வோம்னு என்ன நிச்சயம்? கெட்டதை செஞ்சு திருப்பி என்ன ஆயிடுவோம்? வந்துடுவோம். அதுபோல இங்க என்ன, செல்வம் நல்குறவு இன்றி, விண்ணோர் புழுப்புல் வரம்பு இன்றி, யாருக்கும் அருள் பொருள். என்னன்னா புல் அதாவது குழு, தேவர், புல் என்ற வேறுபாடு இன்றி, சம நோக்கோடு கலந்தும் தேவர் புல்புல் என்று, பெருமைக்கும் சிறுமைக்கும் எல்லையாகவும் நின்று, அனைவருக்கும் கிடைக்கக்கரிய பொருளாக கிடைத்துள்ளார். யாரு? சிவபெருமான். என்னது? பெருமைக்கும் சிறுமைக்கும் இடையில் புல் வரம்பு, யாருக்கும் அரும்பொருள். யாருக்கும் அரும்பொருள்ன்றார். என்னன்னா இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த உடம்பு கிடக்கூடிய உடம்பு, இந்த உடம்பு என்னது? கிடக்கும். இந்த கிடக்கூடிய உடம்புல எதை வச்சிருக்காரு? கெடாத. நம்ம என்ன பண்ணுவோம்? பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? காய்ச்சுவோம்,
அது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதுவும் கெடாமல் இருக்கிறதுக்கு தயிராக்குவோம், அதுவும் கெடாமல் இருக்கிறதுக்கு வெண்ணெயாக்குவோம், அதுவும் கெடாமல் இருக்கிறதுக்கு ஆக்குண்டி. உயிர் இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்ல கெடாத பொருளாயிடுச்சு. அப்போ இந்த உடம்பை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, இந்த உயிர் கெடாமல் பக்குவப்படுத்துறது கெடாமல். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த உடம்பை வச்சு நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா தான் இப்போ பிரச்சனை. அதை பயன்படுத்தி கெடாத ஆன்மாவாக மாற்றுகிறோமா, கெடுகின்ற ஆன்மாவாக மாற்றுகிறோமா. திருமந்திரத்தில் ஒரு பாட்டு சொல்றாரு, வேட்கை மிகுந்து மெய்கொள்வார் இங்கு இல்லை. வேட்கைன்னா ஆசை, மெய்னா உடம்பு. வேட்கை மிகுந்து மெய்கொள்வார் இங்கு இல்லை, கூட்டும் தறி ஒன்று கோம்பலி ஒன்பது. கூட்டும் தறி ஒன்று கோம்பலி ஒன்பது. நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கிய பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவார். அப்படின்னா என்னன்னா, நல்லது இப்ப நான் கொண்டு குட்டி படிக்கிறேன் பாருங்களேன். கூட்டும் தறி ஒன்று கோம்பலி ஒன்பது. இந்த உயிரை என்ன பண்ணாரா, ஒரு தறிய வச்சார நட்டு. இந்த உயிரை எதுல வச்சிருக்காரு, எந்த தறியில வச்சிருக்காரு, உடம்பு என்ற தறியில நட்டு வச்சிட்டாரு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா, கூட்டும் தறி ஒன்று கோம்பலி ஒன்பது. அந்த உயிர் கடைசியா போகும், எந்தெந்த வழியில போகும், ஒன்பது வழியில போகும். என்னென்ன வழி, கண்ணு ரெண்டு வழி, மூக்கு ரெண்டு வழி, வாய் காது ரெண்டு வழி, கருவாய் எருவாய், இதெல்லாம் இதுல எத்தனை வழி ஆயிடுச்சு, ஒன்பது வழி. ஆனா நம்ம ஒன்பது வழி இல்லாம இன்னொரு வழியில போனாதான் முத்தி அடைய முடியும். என்ன அம்மா பாருங்க, எல்லாம் முத்திக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க தரையில கரெக்டா வச்சுட்டாங்க. அதாவது நமக்கு தெரியாத ஒரு சின்ன துவாரம் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பேர் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடிமை வச்சிருப்பாங்க, வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம கேலி பண்ணுவோம், குடிமை குடிமைன்னு. அவன் தான் புத்திசாலி, நாம தான் முட்டா, நாம தான் முட்டா. ஏன்னா அந்த இடத்துல மென்மையான இடம். குழந்தைய மட்டும் இப்படி எடுத்து இப்படி பொத்து அடிச்சுன்னா பொத்துட்டு வந்துடும். எது இந்த இடத்துல, இந்த இடத்த ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு இப்படி அடிச்சுனா பொத்துட்டு வந்துடும். அப்படின்னா அந்த இடத்துல மென்மையான சவு போன்ற ஒரு அங்க இருந்தா என்ன ஆகணுமா, முத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், கபால நடுங்கிறது. அது பேர் என்னது, கபால நடு. அதனாலதான் சீவ சமாதியெல்லாம் போற காசு குடுக்கிட்டா போயிட்டு வந்தேன். அவங்களை அடக்கம் எப்படி செய்வாங்கன்னா, அடக்கம் செய்யறது இல்லை. சீவன் சமம் ஆதியோட சமமாகுது. ஆதினா யாரு, சிவன். ஆதியோடு சமமாகுது, ஆதியோடு சமமாகுது. இப்படி உட்கார வச்சிருப்பாங்க, இப்படிதான் உட்காருவாங்க. அவங்க இறப்பும் கிடையாது, அவங்க திடீர் திடீர்னு எழுந்திரிப்பாங்க, திடீர் திடீர்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கும் ஆற்றல் கொடுப்பாங்க. அதனால கோயிலில் இருக்கக்கூடிய சிவம் கல்லிலே சிவம், இவருக்கு ஈஸ்வரன்னு பேர். அங்கே இருக்கிற திருப்பதியிலாம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்காது, ஏன்னா அங்கே வந்து கோரக்க சித்தர் கீழே இருக்கிறார், சாரி கொங்கனவ சித்தர் உள்ள இருக்கிறார். என்ன சித்தர் இருக்காரு, அப்போ என்னன்னா அந்த சித்தர் அப்பப்போ அந்த பெருமாளுக்கு ஆற்றல் கொடுப்பார் மேலே இருக்க கல்லுக்கு. அதனால இது சீவனிலே சிவம், அது சடத்திலே சிவன். சடத்திலே சிவனுக்கு ஈஸ்வரன் பேரு, சீவனிலே சிவனுக்கு மகா ஈஸ்வரன் பேரு. ஆக நமக்கெல்லாம் 13 வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணாதான் கோயிலுக்கு ஆற்றல். அவங்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம்னு தேவையில்லை, எப்போதும் முழு பவர் அந்த விக்கிரகத்துக்கு, அந்த விக்கிரகம். அப்ப எது வசந்தி, அது மகா ஈஸ்வரன் பேர். ஆகவே இது என்னன்னா, கூட்டும் தறி ஒன்று, ஒரு உடம்ப வச்சுட்டாரு, அதுல எத்தனை வாய் வச்சிருக்காரு, ஒன்பது வாய் வச்சிருக்க, ஒன்பது வாய் வச்சிருக்காரு. நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கிய பின் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, நம்ம கூட்டுக்கு போயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, உடம்பு உயிர் போயிடுச்சு, ஒன்பது வாயில போயிடுச்சு, ஏதோ ஒரு வாயில போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்களாம், உறவுக்காரங்கள்லாம் வருவாங்களா, தாய் தந்தை எல்லா உறவுக்காரங்களும் வந்து இந்த உடம்பு உடம்பு என்ன பண்ணுவாங்க, உடம்பு கிட்ட என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அழுவாங்க. என்னென்ன அழுவாங்க, ராசா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனேன், நீ அனுபவிக்கிறதுக்கு இல்லை, எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட, இதான் உள்ள ஓடும். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட, எங்கிட்ட கொடுத்துட்ட, நீ கிளம்பிட்ட, அப்படிதான் ஓடும். தாய் தந்தையெல்லாம் வந்து வேட்கை மிகுந்த ஆசைப்பட்டு, வேட்கை மிகுந்தனா அவன் சொத்து சுகம் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு மெய்கொள்வார் இங்கு இல்லை. சரி அது எனக்கு அவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி இந்த உடம்ப நான் பத்திரமா வீட்டிலயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது அலோவ் பண்ணுவீங்களா, எவ்வளவு பெரியவர்களாக சொல்றோம். இந்த உடம்ப மெய்கொள்வார் இங்கு இல்லை. நம்ம உடம்பு இல்லாம மேலே காட்டி கூட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்களாம், காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாரே. இவங்கெல்லாம் அந்த தாய் தந்தை எல்லாம் சொல்றமே, இதான் தூக்கிட்டு போப்பான்னு காட்டி விட்டுருவாங்களாம், இவன் தான் தூக்கிட்டு போவானா,
காட்டி கொடுத்தவர். இதுலேருந்து என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு விஷயம் சொல்லுது. சொத்து பத்தும் நிலையற்றது, உடம்பும் நிலையற்றது. சொத்து பத்தும் நிலை, அதாவது சடப்பொருளும் நிலையற்றது, உயிர் பொருளும் நிலையற்றது. சடப்பொருளும் நிலையற்றது, உயிர் அதாவது உடம்பும் நிலையற்றது. உயிர் பொருள் சடப்பொருளும் நிலையற்றது, இந்த உடம்பும் நிலையற்றது. உறவு உறவுகள் எல்லாமே நிலையற்றது, உயிர் பொருள் அதை உறவு எல்லாம். ஆகக்கூடிய பந்த வாசம் அறுக்கப்படுறாரு. பந்த வாசம் இந்த உடம்பு நிலையற்றதப்பா. இது மேல பற்று வச்சு நம்ம பாருங்க, இந்த உடம்பை எப்படி பேணி காப்போம் தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே அப்படி ஒரு குளியல், அப்படி ஒரு பேசு, அப்படி சீடி பவுடரு, அப்படி இப்படி எல்லாம் போட்டிருப்போம். கடைசியில் அந்த உடம்பு என்ன ஆகிடும்? மெய்கொள்வார் இங்கு இல்லை. அவ்வளோ மேக்கப் போட்டு தான் வெளியிலே போவான், ஆனால் அந்த உடம்ப மெய்கொள்வார் இங்கு இல்லை என்றார். யாருக்கும் அரும்பொருள், யாருக்கும் அரும்பொருள். அடுத்தது யாருக்கும் அரும்பொருள்னா என்னன்னா, யாவருக்கும் எப்படி தெரியுமா? விரகில் தீயினர் பாலில் படு நெய்வோம் மறைய நின்றுடன் மாமணி விரகுக்குள்ள இருக்க தீ. ஐயா வாங்க, விருத்தாச்சலத்துல இருந்து அடியார்கள்லாம் வந்திருக்காங்க, வாங்க வாங்க. இப்படிதான் வர்றாங்கன்னு தெரியல, விருத்தாச்சலை எங்க இருக்கு, இங்கே எங்க இருக்கு, ஒருத்தர் முந்தூர் பேட்டை அவர் எங்க இருக்கு, எப்படி வர்றாங்க பாருங்க. கோரக்கா சித்தரையும் பார்த்துட்டு இங்கேயும் வர்றாங்க. வாங்க வாங்க, உட்காரு உட்காரு, உங்களுக்கு தான் முன்னாடி இடம் முந்தூர் பேட்டையிலிருந்து வர்றாங்க. ஐயா வாங்க 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 வாங்க, அவர் விருத்தாச்சலம் இளையராஜா ஐயா, வாங்க வாங்க வாங்கையா வாங்க. உலகாரப்பணி வீரர்கள் அவங்க தான். ஏன்னா போன தடவை நம்ம திருவாய்ப்பாடியில் உலகாரப்பணி பண்ணோம், போய் பார்த்தா 200 பேர் வந்தால் கூட இதை செய்ய முடியாது, இது எப்படா நம்ம செய்கிறது, எப்படா இதை செய்கிறதுன்னு நினச்சோம். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல, உள்ள புகுந்தாங்க இவங்கெல்லாம், உள்ள புகுந்து சடம் புரண்டாங்க. பார்த்தா இன்னொரு எந்து போய் மேலேருந்து பூமாறி பொழிஞ்சிருப்பாங்க, நமக்கு வெளியில் கண்ணுக்கு தான் தெரியல, கண்ணுக்கு தான் தெரியல. அப்படி ஒரு நன்றாக செய்தாங்க நம்ம இவர். மதியில் இருந்தா ஒரு வீரர் என்ன பண்ணார், நல்ல ஒரு கட்டி பிரியாணி எடுத்து அழகாக வாலிக்கில் போட்டு கொண்டு போய் வெளியில் விட்டு வர்றாரு, கேஷுவலாக விட்டு வர்றார். இப்படி அற்புதமான ஒரு உலகப்படி அங்கே நடந்திருக்கேன், நான் அசந்து போயிட்டேன். நான் அவங்களுக்கு 10 வருஷமாக கோயிலில் யாருமே புரதாக வர்றதில்ல, கோயிலை இப்படி அழகாக பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு பெரிய விஷயம். நம்ம மடத்தில் இருந்து திருப்பணந்தார் மடத்தில் இருந்து நல்ல உணவு கொடுத்தாங்க, ரொம்ப அறிவித்து. யாவருக்கும் அரும்பொருள், அதாவது எப்படின்னா, யாவருக்கும் விரைகள் தீயினன் பாலின் நெடுபோ நெய் போல கலந்து அரிய பொருளாக நிற்கின்றான். விரைகள் இருக்க தீ உங்களுக்கு தெரியுமா? விரைகள் இருக்க தீ உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆனா என்ன செஞ்சா தெரியும்? பத்த வச்சா தெரியும். இப்ப சிவன் வருவான் காட்டுலேயே, சிவபெருமான காத்துக்கும் ஒருத்தர் சொல்லலாம், மழை காட்டுறதுன்னு ஒருத்தர் என்ன பண்ணா, அப்படி விளக்கு இருந்தது விளக்கு தெரிஞ்சுதான் திருவொருள் சிட்டின்னு அர்த்தம். திருவொருள் சிட்டிச்சா இல்லையானா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம திருவொருளுக்குள்ளே தான் இருக்கிறோம் என்ற. இப்போ மதுரைக்கு போகிறதுக்கு எத்தனை வழி? நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, மதுரைக்காரர் யாரும் இருக்கீங்க, மதுரை ராமநாடு யாராக இருக்கீங்களா? மதுரை போகிறதுக்கு எத்தனை வழியா ஐயா? மதுரை போகிறதுக்கு எத்தனை வழி? ஆ, 4-5 வழி. எப்படி, தஞ்சாவூர் பக்கமா, திருச்சி பக்கமா, அந்த பக்கமா, இந்த பக்கமா? அப்புறம் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு, வேலூர் போகிறதுக்கு, அதுக்கு எத்தனை வழி? 4 வழி. வானத்துக்கு போகிறதுக்கு, வானத்துக்கு போகிறதுக்கு எத்தனை வழியா? எந்த வழியில் போங்க, இப்படி இருந்து போங்க, இப்படி இருந்து போங்க, இப்படி இருந்து போங்க, அதுக்கெல்லாம் எத்தனை வழி? 4 வழி தான், 5 வழி தான் இருக்கும். இதுக்கு எத்தனை வழியில் வேணாலும் போய்க்கோ, எங்கே போயிடலாம்? வானத்துக்கு போயிடலாம். உண்மைதானையா? வானத்துக்கு போகிறது வழிகள். அதே போல் இறைவனை அடைவதற்கு ஒரு வழி கிடையாது, எல்லாமே வழி தான். எல்லாம் என்ன வழின்னா, அன்பு வழி. எல்லாம் என்ன வழி? நம்ம கிட்ட இறைவனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பொருள் யார் கொடுத்தது? இந்த பொருள் யார் கொடுத்தது? இந்த பொருள் யார் கொடுத்தது? இந்த உடம்பு யார் கொடுத்தது? பூ யார் கொடுத்தது? திருமறை யார்?
யாரு கொடுத்தது? எல்லாமே இவன் கொடுத்ததுதான். இறைவன் கொடுக்காது ஏதாவது காரணம் ஒண்ணே ஒண்ணு. என்னது? இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை, அதை அவன் எதிர்பார்க்கிறான். அதை கொடுத்தா அவன் கொடுப்பான். எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? சும்மா உட்காந்து ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி அன்பை கொடுத்தா என்ன கிடைக்கும்? அதை பூ அப்ப பூ போடக்கூடாதுன்றீங்க. பூவை போடுங்க சாமி. அவர் கொடுத்த நீ கொடுத்த பூவை நான் அன்போட போறேன். நீ கொடுத்த பூவை நான் அன்போட போறேன். நீ கொடுத்த பூவை நான் அன்போட போறேன். அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ற கேளுங்க. நம்ம சாக்கிய நாயனார் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்கிய நாயனார் என்ன எதால பூஜை பண்ணார்? சிவபெருமானுக்கு. நல்லா யோசனை பண்ணுங்க. சாக்கிய நாயனார் எதால பூஜை பண்ணார்? கல்லால பூஜை பண்ணார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெருமாள் அழக ஒரு தட்டு நிறைய நல்ல கல் கல் உருண்ட கல் இந்த கல் எடுத்துட்டு போய் அர்ச்சகத்தை கொடுத்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கய்யா, இந்தாங்கய்யா தட்டன்னு கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? சாக்கிய நாயனார் கொடுத்தாரு. அதாவது இப்போ நீங்கள் காசிக்கு போயிட்டு வரீங்க, என்ன கொடுப்பீங்க? காசிக்கு போயிட்டு வந்து அடியார்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? தீர்த்தம். அப்புறம் என்னது? உத்ராட்சம், திருநீர் கொடுப்பீங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் 10,000 ரூபாய்க்கு உத்ராட்சம் தான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து யாருனாலும் யார் கேட்டாலும் உத்ராட்சம் பல விதமான நாள் இருக்கும். மஞ்சமும் 6 7 8 ஒரு ரெண்டு மூணு யார் எப்படி கேட்க விரும்புறியோ உத்ராட்சம் போடும் அப்படின்னு வாங்கி வந்து வச்சுருக்கேன். யார் வீட்டுக்கு வந்தாலும் உத்ராட்சம் கொடுக்கணும். அதை ஒரு இதாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உத்ராட்சம் கொடுப்பான். சரி, அப்புறம் வந்து வேற எங்கே போனால் என்ன கொடுப்பீங்க? வேற ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன். வேற ஏதாவது என்னங்க? திருப்பதி போனா நட்டு. சரி, திருநெல்வேலி போனா அல்வா கொடுப்பாங்க. திருநெல்வேலி கொடுப்பாங்க. உண்மையான அல்வா சொல்றேன், பொய்யான அல்வா கொடுக்கறது இல்ல, உண்மையான திருநெல்வேலி அல்வா. அன்னைக்கு கூட திருநெல்வேலியில இருந்து 4 நாளைக்கு முன்னாடி அமைப்பாளர் வந்திருந்தாரு, திருநெல்வேலி அல்வா கொடுத்தாரு. நீங்க அல்வானே வேற ஏதாவது நினைச்சுக்கிறாதீங்க, அல்வா கொடுக்கறது இல்ல. அல்வா உண்மையிலே சாப்பிடறதுக்கு கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஜூவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, வண்டலூர் ஜூ. அந்த ஜூவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒன்றும் கொடுக்க முடியாதுல்ல. அந்த ஜூவில் 2 நரி கிடச்சிது, 2 குட்டி புலி கிடச்சிது, 2 பூனை கிடச்சிதுன்னு சொல்லி இந்தாங்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நான் போயிட்டு வந்தேன், அன்போடு கொடுக்குறேன். என்னது? காசிக்கு போனேன், அன்போடு திருநீர் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டீங்க. அப்புறம் நான் திருநெல்வேலி போனேன், அன்போடு அல்வா கொடுத்தேன், வாங்கிக்கிட்டீங்க. அதனால நான் இப்போ காட்டுக்கு போனேன், அதனால 2 நரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அன்போட. இந்த வச்சுக்கிறது என்ன ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். அன்போட திருநீரை போடு, பாலபிஷேகம் பண்ணு, அன்போட ஏதாவது பண்ணு. ஆனால் அன்போட கல்லை போட்டேன்ற ஏதோ ஒத்துக்கிற முடியுமா? நிறைய கொடுத்தா ஒத்துக்கிறீங்களா? அப்போ கல்லை போட்டேன். ஆனால் ஏற்றுக்கொண்டா யாரு? நம்ம அவர் சொல்றாரு, சேக்கிளார் சொல்றாரு, இவருடைய இந்த செயல் என்ன சொல்றாருன்னா, சாக்கியரின் அன்பை சொல்ல விளங்கவில்லை என்றார். அவர் பாட்டு என்ன சொல்றாரு? சாக்கியரின் அன்பை சொல்ல விளங்கவில்லை. பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன் விளங்கவில்லை. அப்படின்னா இது விளங்கணும்னா என்ன ஆகணுமா? அவரா மாறினாதான் விளங்குமா, இல்லைன்னு முடியாது. அவரா மாறினாதான் விளக்கணுமா, இல்லைன்னா விளக்காது. கண்ணப்பருடைய அன்பை நம்ம சொல்லவே முடியாது. கண்ணப்பராகவே மாறினாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? கண்ணப்பராகவே மாறினாதான் நமக்கு முடியும், அவருடைய அன்பை நம்ம சொல்ல முடியும். ஆகவே அன்பை செலுத்து. அன்பு உள்ளவர்க்கெல்லாம் அது என்னவா தெரியுமா? நீ கொண்டு போற கல்லு அலராக தெரியுமா? அலர்னா மலராக தெரியுமா? அல்லாதவர்க்கெல்லாம் அதுக்கு அல்லாத தெரியும், அதுக்கு அல்லாத தெரியுமா? ஆகவே சிவபெருமானுடைய பூஜையில் அவர் கொடுத்ததை தான் போடுறேன் பூவை. ஆனால் என்ன பண்ணுறேன், நீ கொடுத்த பூவை நான் உனக்கு அன்போடு செலுத்துறேன், நீ கொடுத்த பாலை அன்போடு உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அப்போன்னா எது முக்கியமாக இருக்கிறது அர்ப்பணையிலும்? அன்பை செலுத்து. யாருக்கும் அன்பொருள் அன்பரன்றி அறிவுன்னா வளர்ச்சோதியா. அன்பருக்கு தவிர யாராலையும் அவரை உணர முடியாது. அன்பரை தவிர யாராலையுமே அடுத்து யாருக்கும் அன்பொருள் எல்லையில் கடல் கண்டும்
பிரிந்தனை, அதாவது எல்லையில் கடல் கண்டு. எல்லையில் கடல் கண்டுனா என்னன்னா, நமக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, பிறருக்கு நாம் என்ன பண்றோம்னா, நாம் என்ன கொடுக்க முடியும், பிறருக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்னா, அன்பை கொடுக்க முடியும், பிறருக்கு அன்பை கொடுக்க முடியும். அவர்த்தனை இன்பம் ஆக்கணும்னா முடியுமா முடியாது, நம்மளால ஒருத்தனை இன்பம் ஆக்கணும்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணலாம், இந்தால 10,000 கொடுத்தா உடனே அவனுக்கு என்ன ஆகிடும், அப்புறம் நினைச்சிருக்கானோ இல்லையோ நம்மளை, ஆனால் என்ன பண்ணிடலாம், ஏற்றுவான். உடனே பசிக்குதுன்றவனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 4 இந்தியா கொடுத்த உடனே பெரிய கிடைச்ச மாதிரி கிடைப்பான். ஆனா பேரின்பம் யாரு, நம்மளை சிறு இன்பத்துக்கு தான் ஆக்க முடியும், யாரு, நம்ம வந்து இன்னொருத்தர். ஆனா சிவபெருமான் இன்ப வடிவாகவே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், நாம சிறு இன்பத்துக்கு தான் ஏற்படுத்த முடியும், சிவபெருமான் எப்படி இருக்கான், இன்ப வடிவாகவே இருக்கிறான், அவரை போய் எவ்வளவு இன்பம் அளக்க முடியுமா. அழகு வில் சோதியன் நம்மள காடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வளர், சிவபெருமானுடைய பேரின்பத்தை பேராற்றலை அளக்க முடியுமா முடியாது, நம்ம சாதாரண அளவுகோளால அளக்கவே முடியாது. எல்லையில் கடல் கண்டும், அதாவது அளந்தறிய ஒண்ணாத கடல், எல்லையில் கடல் கண்டும், அதாவது என்னன்னா, நாம சிறு தொண்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு தொண்டு செய்யணும்னா என்ன செய்வோம் சொல்லுவோம், ஒருத்தர் போய் அனாவசியமா செய்வோமா, நாம செய்வோம். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் போறான், ஓடி போய் ஒருத்தர் அப்படி என்ன மாதிரி செய்வான், ஒரு பெரிய மேனேஜரா இருப்பாரு, அவருக்கு போய் தொண்டு செய்வான், என்னன்னு செய்வான், பின்னாடி என்ன இருக்கும் அந்த தொண்டு செய்யறதுக்கு, 4 இது அவருக்காக வேலை செஞ்சோம்னா நமக்கு 2 வேலை செஞ்சு கொடுப்பார், அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, கொஞ்சம் ஓடி போனான், ஐயா வணக்கம், வணக்கம், ஆ வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா சார், நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க மேனேஜர் தானே சார், ஆ வாங்கய்யா மேனேஜர் ஐயா வர பாருங்க, இதுல இங்க இருந்து இந்த ஒரு செட்டாம் கொடுத்துருக்கு, என்ன பண்றாரு, வணக்கம்யா வணக்கம்யா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அப்படியே ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, போன மாசம் தான் நான் ரிட்டையர்ட் ஆனேன், இப்ப நல்லா இருக்கேன், ரிட்டையர் ஆகிக்கிங்களா, ஐயோ முன்னாடி சொல்லக்கூடாதா, ஒரு வணக்கம் வேஸ்டா, ஒரு வணக்கம் வேஸ்டா, நம்மளுடைய நிலைமை என்னன்னா எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கு, நம்ம கிட்ட 2 விஷயம் தாங்க இருக்கு, 2, ஒன்னு பயம், இன்னொன்னு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா, பயம், ஒருத்தன் என்ன பண்ணோம், ஒரு நாள் போனா பஸ்ல போய்கிட்டே இருந்தான், உட்கார்ந்துருக்கும், உட்கார்ந்துருக்கும் போது ஐயா நீங்க அரசியல்வாதியா, இல்லையே, என்னது இல்லையே, நீங்க போலீஸா, இல்லையே, முக்கியமான அதிகாரியா, இல்லையே, எதுவுமே இல்லையா, நான் சும்மா சாதாரண ஆள், இடியக்காரன், என்னது இடியக்காரன் அப்படின்னா, எனக்கு காலை 5 நிமிஷமா ஓடி மீழ்ச்சிக்கிட்டே இருக்கிறிய, என்னது 5 நிமிஷம் மீழ்ச்சிக்கிட்டே, அப்பயே இடியா காலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எடுங்க காலன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் என்ன நினச்சிக்கிறான், ஒரு வேலை எதுக்காக நீ உட்கார்ந்துருக்கவன், போலீஸ் அதிகாரியாக இருந்து, ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து, பெரிய அரசியலாக இருந்து, ஒரு ரவுடியாக இருந்து நம்மளை போட்டுட்டானா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான், ரெண்டையும் போட்டு எதுவுமே இல்லை என்ன பண்ண, இவன் வருவாருங்க தைரியம், அவன்கிட்ட சரக்கே இல்லை என்ன என்ன ஆகும், பயங்கர தைரியம், இடியா அதுபோல் நம்மகிட்ட பயம், இன்னொன்னு என்னது பயம்ன்றது என்னன்னா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சே வருவதும் இல்லை, யாரு ஒருத்தன் கையது வெளியினும் கழிவு உரினும் செய்கள் அடியலால் சிந்தை செய்தேன், வாளினும் சாவினும் மருந்தினும் போய் வீணும் உணகலில் விடுவேன், உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் உன் பெயரெல்லாம் அறற்றாது எல்லாம் உரையாது, இப்படி யாரெல்லாம் பெருமான முழு நம்பிக்கையோடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எது இருக்காதாம், எது இருக்காது, பயம் இருக்கா, ஏன்னா கூட இருக்கிறது அத்தனை சிவம், எதுக்கு நம்மளும் பயம் கொடுத்தது, பயப்படுறதுக்கு இங்க உலகத்துல வேணும்ல, புதுசா ஒண்ணும் வரப்போறது இல்லை, 5 யாதொன்றும் இல்லை, 5 வருவதும் எதுவும் இல்லை, இந்த 2 விஷயத்தை நம்மளை போட்டு பயங்கரமா ஆட்டி படைக்கும். அதனாலதான் எல்லையில் கடல் கண்டும்னா, சிவபெருமானுடைய கடலை யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த மாதிரி எதிர்பார்ப்பு உள்ள நம்மளும் பயம் உள்ள நம்மளும் அளந்து பார்க்கவே முடியாது, அவனோடு கலந்தால் மட்டுமே அவனை உணர முடியும், அவனோடு எப்படி கலக்க முடியும், பால்ல பால் தான் கலக்கலாம், தண்ணியில தண்ணி தான் கலக்கலாம், நாம என்ன வாங்கினா அவரோட கலக்க முடியும், என்ன ஆகணும், சிவமானாதான் கலக்க முடியும்,
அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? அன்பு. அவர்கிட்ட இருக்கிறது சிவம், அருள். அது அன்பும் அருளும், அன்பு மீதூர மீதூர அருள் நெருங்க நெருங்க அன்பு அருள் என்ன ஆயிடும்? சேர்ந்து சேர்ந்துமா இல்லையா? அப்ப அன்பும் அருளும் சேர சேர அன்பும் சிவமும் ஒன்றாயிடும். அன்பு சிவமும் ஒன்ற, நானு நீ ஏகபோகம் ஆயிடும். நானு நீயும் அப்படி ஏகபோகமா இருக்கிறதா? ஏக ஏகன் ஆகி இறைவனி நிற்க, ஏகன் ஆகி அப்பதான் அந்த அபிராமி பற்ற அப்படிதான் இருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒயின்னு ஒயின்னு காதல வந்து யார் சொன்னது? அந்த ராஜா வந்து பௌர்ணமியா பௌர்ணமியா இன்னைக்கு பௌர்ணமி அம்மாவாசை பௌர்ணமி பௌர்ணமி அட போட பௌர்ணமி பௌர்ணமின்னு சொன்னது யாரு? அம்பாலா இவரா? ஆகவே அப்பத்தான் என்ன அர்த்தம் அம்பாலே சொல்றாங்கன்னு அர்த்தம்னா இவரா அவரு ஒன்று சேர்ந்துட்டார். ஆக எல்லையில் கடல், அதாவது எண்ணுதற்கு எட்டாதவர் கடல் இறைஞ்சி, எண்ணுதற்கு எட்டாதவர் கடல், அவளை யாராலும் அடக்க முடியாது. கண்டும் புரிந்தனை, என்னது? கண்டும் பிரிந்தனை, கண்டும் பிரிந்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு பெரிய ஆற்றலுடைய சிவபெருமானுடைய திருவடியை பார்த்துவிட்டு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து அப்படியே பார்க்கிற ஆன்றாரு. அப்படியே தீர்த்தம் ஆர்த்த பிறகு தீர்கடன் ஆம் ஆர்த்தாடும் தீர்த்தன் உடனே தீர்த்தத்தை ஊற்றிட்டு சிவமுத்திரையை காட்டிட்டு அத்தனை ஒரு குருவா காட்டுறாரு. அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அஞ்சு விஜயத்தை காட்டுறாரு, உடனடியா காட்டுறாரு காட்டுறாரு. அப்படி எல்லையில் கடல் கண்டும் அப்பேற்பட்ட திருவடியை கண்டு பிரிந்துட்டேன் பிரிஞ்சிட்டனே திருப்பி எப்ப வருவேன்னு புலம்புறாரு. திருப்பி எப்ப வருவேன், உன்னை எப்ப நான் பார்க்கலாம் சாமின்னு புலம்புறாரு. அடுத்து நீத்தல் விண்ணப்பம் பண்றாரு. எங்க போய் எங்க போய் பண்றாரு? அவரை பார்க்கறதுக்காக. நீ வரணும் வரணும் திரும்பி குருமணியாக வரணும் பார்க்கணுன்றதுக்காக எங்க போய் பண்றாரு? உத்தரகோஷ பண்ணையில பண்றாரு. ஆகவே இங்க பிரிந்தனை அப்படின்றார். அப்பனா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான திருவடியை நான் பிரிந்தனை அப்படின்னா உணராத இருக்கிறனே பார்க்காம இருக்கிறேன். அது இதுல இருந்து என்ன தெரியும்னா, உலக போகம் நம்மை பிரிக்கும், உலக போகம் பிரிக்கும். ஒரு தடவை ஒரு நகைச்சுவை சொல்லுவார் சுகிச்சுவோம் என்ன பண்ணாரோ ஒரு நாள் யமன் தருவோம்னு ஊழி சொல்றாரு. நகைச்சுவை சொல்லுவார், இதுல ரெக்கார்டு கிடையாது. எமதர்மம் பூமிக்கு வந்தாரோ பண்ணும்போது திடீர்னு ஒரு மையல் கொண்டாடும். மையல் யார் மேலே கொண்டாரோ? ஒரு பெண் மேலே கொண்டாரா? உடனே திருமணம் பண்ணாரோ? சரி கொஞ்ச நாள் இங்கே இருப்பது ஒரு பையனும் வந்துட்டான். பையனும் வந்துட்டானோ உடனே வந்த உடனே வேற வழியே இல்லை, மேலே போயே ஆகணும். எங்கே போய் ஆகணும்? எவலோகத்துக்கு போயே ஆகணுமா? ஆனால் வந்து பிரிய பிரியாமத்தானே இருக்கணும்னால கல்யாணம் பண்ணுவான். ஆனால் இந்த உலகம் அவளை பிரிய தூண்டுதான். இந்த உலகம் வந்து பிடிக்கல போகணுன்றாங்க. போகும்போது பையனுக்கு என்ன பாடி போற போறேன்றியான்றான். என்னடா நான் போயே ஆகணும்னா? இப்போ அப்பா எப்போ பார்க்கலாம்? இன்னும் கவலைப்படாத, நீ டாக்டர் படிச்சிருக்க, உனக்கு ஒரே ஒரு உபாயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நீ பொழைச்சிக்கிறார். என்னென்ன நல்லா வைத்தியம் பாரு. நான் எங்கனுக்குள்ளே வந்து அந்த கேஸ் நீ சீரியஸாக ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் இருந்தேன்னா அந்த கேஸ் இருக்காதுன்னு அர்த்தம். அந்த கேஸ் என்ன பண்ணாது? இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த வைத்தியம் பார்க்கும்போது நான் இல்லைன்னா அந்த பொண்ணோ பையனோ அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம். உயிரோட இருப்பாங்க. நான் வந்து நின்றுட்டேன்னா யார் இருக்க மாட்டாங்க? இருக்க மாட்டாங்கட்டாங்க. இப்போ இவன் பார்த்தான், கைராசிக்கு ஆனும் டாக்டர் ஆகிட்டான். அப்போ வைத்தியத்துக்கு வரும்போது அப்பா இல்லை அப்படின்னா பீஸை போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு என்ன மாட்டான்? எக்கச்சக்கமாக பீஸை போட்டு நான் காப்பாத்துறேன்னா அப்பா இருந்தாருன்னா சேர அதை எடுத்துகிட்டு போயிருமா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பார்த்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி வருது. எப்படின்னா, இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கட்டான். ஆனால் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக வருது. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஏமாதரமாக நிற்கிறான். பொண்ணு பிடிச்சி போச்சு, பணம் இருக்குது, சென்ட்ரல் மினிஸ்டரு, எதிர்காலத்தில் எல்லா பொருளுக்கும் வந்து நிற்கிறானே அப்போ அப்போனா இது தேராத கேஸ் ஆச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. படாத ஒரு ஐடியா பண்ணு, அம்மா அப்பாவை காணும் அப்பாவை காணும்னு சொல்லி ஓடிப்பிட்டாருனே இந்த வந்து நிற்கிறாருன்னா. யாரு? பையன். அம்மா அப்பா இங்கதான் இருக்கிறாரு, போயிட்டாரு போயிட்டாருன்னு என்னாரு? அத்தோட போனவர் தான் யாரு? எமதர். இவரு நீச்சலா போடுறாரு. என்னன்னா, உலகம் பிடிக்கல ஓடுறாரு. அப்ப உலகம் வந்து ஒரு நாள் பிரியக்கூடியது. உலகம் வந்து என்னது? அந்த உலகத்துக்கு மேல நாம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? பற்று வைக்கக்கூடாது. உலகத்தில் பார்க்கின்ற அத்தனை பொருளும் ஏன் உலகமே நிலையற்றது? அது மாதிரி இவர் என்ன கண்டும் பிரிந்தனே, மெய்ப்பொருளை கண்டும் நான் பிரிஞ்சிருக்கேன். பொய்ப்பொருளுக்கே எப்படின்னா, மெய்ப்பொருளை கண்டும் நான் பிரிந்தனே.
கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே, கல்வகை மனத்தேன் பட்ட கட்டம், என் மனம் கல்லால் ஆனது அதனால் இழந்தேன். என் மனம் என்னது? கல்லால் ஆனது. ஆனா அதே கண்ணு தான் கல்லும் கசிந்துருத அப்படின்னு சொல்றாரா இல்லையா? கல்லும் கனகன நெஞ்சு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பாட்டை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, யாராவது கல்லை பிசைந்து கனியாக்க முடியுமா? இவர் திருவாசகர் படிச்சு படிச்சு இந்த கல்லாகிய மனசை என்ன பண்றாராம்? பிசைந்து கனியாக்கி சிவபெருமானுக்கு அர்ப்பணமே பண்ணிடுறாராம். எதை? இந்த உயிரை. இந்த உயிர் அவளுக்கு கல்லா, அதை திருவாசகர் படிச்சு படிச்சு அப்படியே கனியாக்கி பிசைஞ்சு எங்க கொண்டு போய் வச்சிடுறாராம்? இந்த கல்லை. அப்படித்தான் அந்த மாதிரிதான் பண்ணியிருப்பார் போலருக்கு சாக்கிய நாயனை அன்பு அதை செலுத்தி வெளியில பாக்குறதுக்கு அது தோற்றம் எப்படி இருக்கா? கல்லாம். ஆனா அது உண்மையா இருக்கா? பெருமானுக்கு அது நமக்கும் அவருக்கும் தான் தெரியும். நாமளும் சாக்கிய நாயனார் மாதிரி மகனாத்தான் தெரியும். இப்பெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போய் கல்ல கொடுத்துறாதீங்க சாக்கிய நாயனார் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆகவே கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே, அதனால் நான் பட்ட கட்டம், கட்டம்னா கஷ்டம், கஷ்டம் எல்லை இல்லாதன, அதனால பிரிந்து பெருமாளுடைய திருவடியை பிரிந்திருக்கிறேன் என்று நினைப்பது என்னன்னா ரொம்ப கஷ்டம். பெருமாளுடைய திருவடியை பார்த்துட்டு பிரிகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒன்றை பார்த்துக்கு. அது மாதிரி தான் நம்ம இருக்கிற வரைக்கும் சிலருடைய அருமை தெரியவே இல்லையா? உண்மையா இல்லையா? இருக்கிற வரைக்கும் சிலருடைய அருமை தெரியாது, போனதுக்கப்புறம் அப்புறம்தான் இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே இப்படி பண்ணானே. அதனால தான் நான் சொல்கிறேன், இருக்கிறது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா, அந்த அருமை என்ன? நெகட்டிவ் பாயிண்டை தனியாக வச்சுடுங்க, அப்படி போய் வச்சுடுங்க, பாசிட்டிவ் பாயிண்டா இருங்க, பாசிட்டிவ் பாயிண்டா. ஒரு நாள் ரமண மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட அப்போ சொன்னா ஒருத்தன் சாமி உங்களை திட்டிட்டா ஒருத்தன் எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு, அவ்வளோ ஆத்திரமா இருக்குமா திட்டா திட்டு போறாங்கிறதா ஒரு வேலையை பாடுறா? இல்லை சாமி அவனை திட்டினவனை இந்த கூடாது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, சரி அவன் திட்டான்னு சொல்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ணா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ அடிபட்டுருச்சு ஆச்சு சாமி அவனுக்கு, உங்களை திட்டம் பார்த்தீங்களா அடிபட்டு கீழே விழுந்துட்டா சாமி கீழே விழுந்துட்டா சாமி, எப்படி இருக்கும்? குருநாதர் திட்டினோடனே அடிபட்டு கீழே விழுந்துட்டா சாமி, அவன் வீட்டில் விழுந்துட்டாரான், ஐயோ அவன் போய் பார்த்துட்டு வருவா, அவனை போய் காப்பாற்றணுமா, என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க? சரி உனக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் ஏதாவது சொல்லு, அதாவது யார் வந்தாலும் சாமியா வணக்க வைப்பா சாமி, அப்படியா வணக்க வைப்பானா? வேற ஏதாவது ஒரு நல்ல குணம் சொல்லுவோம்மா, யார் வந்தாலும் சாப்பாடு போடுவோம், ஓ சாப்பாடு போடுவாங்க, வேற நல்ல குணம், நெகட்டிவ் குணம் இருக்கட்டும்வா, வேற நல்ல குணம், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவோம் சாமி, அப்புறம் வேற என்ன குணம், அப்புறம் கோயிலுக்கு போவோம் சாமி, அப்புறம் வேற என்ன குணம், நல்ல சாமி வந்து பூஜையெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே. இப்போ அவங்ககிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருக்கான்னு தான் என்ன தெரியுது உனக்கு? ஓஹோ இவ்வளவு நல்ல குணம் ஒருத்தங்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் இருக்கலாமா? ஒரே ஒரு திட்டுநாடு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அதை ஒதுக்கிலையா? நல்ல குணத்தை பார்க்கணும். இதுக்கு வரைக்கும் நாம் யாரும் நல்ல குணத்தை பார்க்காம போனதுக்கப்புறம் உட்காந்து பொறுத்துட்டமே விட்டுட்டமே விட்டுட்டமே தான் நடக்குமா? ஆகவே அறியாத மக்களே, நாம என்ன பண்றாரு, கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே, திருவடியை பிரிந்திருக்கு. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், உங்களோட இப்ப நீங்க திருவடியோட இருக்கீங்களா? திருவடியை பிரிஞ்சிருக்கு. நீங்க நான் கேட்கிறேன், நீங்க திருவடிக்குள்ளே இருக்கிறீர்களா? திருவடியை பிரிஞ்சிருக்கிறீர்களா? திருவடியை பிரிஞ்சிருக்கீங்களா? திருவடியை பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? திருவடியை பார்த்துருக்கீங்களா? முதல்ல பார்க்கல. அதாவது இதுதான் நான் பல முறை சொல்றேன், மைந்து செட் ஆகி திருவடிக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம திருவருள் ஞாபகத்துல தான் இருக்கோம். சிவம் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை, இல்லை, இல்லை. ஆக பார்க்கும் கண்ணுக்கு அறிவு கேட்டி அத்துணை என்னது? சிவபரம்பொருள், சிவபரம்பொருள். அதை உணர்ந்துட்டவனாதான் முத்தி. அவ்வளவுதான், நாம சிவத்துக்குள்ளதான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தா முத்திக்கு ரெடி ஆயாச்சு, திருவடியை பற்றியாச்சு, திருவடியை அடைஞ்சாச்சு, சிவத்துக்குள் தான் இருக்கிறோம் என்ற நினைப்பு வருது. பாருங்க என்ன தான் என்ன வந்துருச்சுன்னா நாம தயாராகிட்டோம். அர்த்தம் எங்க? டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. எதுக்கு? கைலாசம். இங்க போறது இல்ல, அங்க போறதுக்கு கைலாசுக்கு டிக்கெட் என்ன ஆயிடுச்சு? ரிசர்வ். முத்திக்குள்ளதான் இருக்கிறோம், பெருமானுடைய திருவள்ளுக்குள்ளதான் இருக்கிறோம் என்ற உணர்வு, என்ற உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். ஆகவே கல்வனை கல்வகை மனத்தேன்னு பட்ட கட்டமே,
அப்படின்னு இங்க சொல்றாரு. நான் கல்லா இருந்ததுனால ஒருவேளை பெருமாள் திருவடியை பிரிஞ்சு இருக்கிற கஷ்டம் எனக்கு சொல்ல முடியாதது அப்படின்றாரு. யாராவது திருவடியை, அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம திருவடியை பிரிஞ்சே இல்லைங்க, திருவடி கூட தான் இருக்கும், திருவடி கூட தான் இருக்கிறோம். நம்மளை விட்டு பெருமாள் ஒரு கணமும் உண்மை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதார். அவர் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் போயிட்டு வரேன்னு போனாருன்னா அதோட நமக்கறி அதோ தெரியும். நீ பாருங்க அதோட நமக்கறி அதோ தெரியும். அதாவது அர்த்தஜாபம் பண்ணி கோயிலை பூட்டி வைக்கிறோம்னா உடனே பெருமாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னு நினைக்கிறார். அர்த்தஜாபம் பூட்டி பெருமாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னு நினைக்கிறார். அதாவது பூசல் நாயனார்னு ஒருத்தர் தெரியுமா, பூசல் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பூசல் நாயனார் என்ன பண்ணாராம், கோயில் கட்டார், மணக்கோயில் கட்டார். அதே நேரத்தில் பல்லவ மன்னனும் ஒரு கோயில் கட்டினான். இப்போ நான் ஒன்றா கேட்குறேன், இவர் வந்து நல்ல பாட்டு, நின்ற ஊர் பூசல் நெடுதலால் இணைந்து செய்த நன்றி வீடு ஆலயத்தும் நாளை நாம் கூறுவோம், இன்று நீ உற்ற செயலை நாளை ஒழிந்து பின் கூறுவாய் என்று தொண்டர் கோயில் தொண்டரில் கூட்டார் போயிட்டார். அரசனுக்கு என்னென்ன, எங்கடா கோயில் கட்டுற, நம்ம ஊர் நின்ற ஊர் நாமக்கு கோயில் கட்டிருக்கேன், எங்கடா தேடி தேடி ஆளுங்களெல்லாம் விட்டுக்காக கோயில் எங்கன்னா ஒன்றே காணும். அப்புறம் தான் சொல்றார், நின்ற ஒரு பூசல் கட்டினாருன்னு சொல்றாரு, நின்ற ஒரு பூசலுக்கிட்டே போகப்பட்டு பூசு நாயனார்கிட்ட போறாரு. அரசரே வந்தோடனே அரசு எந்திரிச்சு என்ன சாமி சொல்லுவா, இல்லை நீங்க ஏதோ கோயில் கட்டியிருக்கிறவங்களே நான் தேடி தேடி பார்த்தேன், எங்க கோயில் கட்டியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏதோ நான் வச்சிருக்க அதே தேதியில கும்பாபிஷேகம் தேதி வச்சிருக்கேன் அப்படியே சொன்னாரு, அப்படியே சொன்னாரு, நாளைக்கு வச்சிருக்கேன் சொன்னாரா. அந்த உள்ளத்துல கட்டின கோயில் வெளியில தெரியாம போயிடுமோ, உள்ள கோயில் வெளியில தெரியாம போயிடுமோ, உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான்னு தெரியாம போயிடுவானோ நினைச்சே கண்டுபிடிச்சு வந்துட்டானே அப்படின்னு. உண்மையா என்ன நடந்தது சொல்லு சொல்லுன்னு ஆர்வமா கேட்கிறாரு. இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு நீங்க கட்டின கோயிலுக்கு தான் நாளைக்கு வருவாங்க, என் கட்டின கோயில நூறு நாளைக்கு வச்சு சொல்றாரா. ஆஹா பெருமாந்தே பெருங்கவனையே பெருங்கவனார். அப்புறம் தான் சொல்றாரு, நான் மனசுல டெய்லி கோயில் எடுத்து கல் எடுத்து திருச்சவர் கட்டி இது வச்சு அது வச்சு இது வச்சு நாளைக்கு கும்பாபிஷேகம் தேடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து நான் வந்து அதை சொல்றேன், ஏன் வந்து பெருமானுக்கு இப்போ இங்க இங்க வந்து நடராஜர் கோயில ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாமம், இங்க வந்து எட்டரைக்கு அர்த்த ஜாமம், இன்னொரு கோயில எட்டே காலுக்கு அர்த்த ஜாமம். அதாவது பெருமான் வந்து எட்டரைக்கு காசி திருவார் கோயிலுக்கு வருவேன், எட்டே முக்காலுக்கு அஞ்சாம் பிளாக் முருகன் கோயிலுக்கு வருவேன், ஒன்பது மணிக்கு நடராஜர் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாரா, அப்படின்னு சொல்லுவாரா, நீங்க அங்கங்கே வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. அட் ஏ டைம் ஒரே நேரத்தில் அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரா இருக்க மாட்டாரா, ஒரே நேரத்தில் நாலு கோயிலுக்கு பாய்ச்சி நடக்குமா நடக்காதா, ஏன் பத்து கோயில் கூட நடக்கும். அப்படி ஏன் இப்படி சொன்னாரு, இந்த கோயிலுக்கு நான் வரல அந்த கோயிலுக்கு வரேன்னா, அவர் உள்ளத்துல வை கட்டின கோயில் உள்ளத்தோடையே ஒடுங்கக்கூடாது, வெளியில் தெரிய வேண்டும் தொண்டினை மண்மே காட்டு, தொண்டினை மண்ணே காட்ட வெளியில தெரியணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாரு, அந்த உள்ள கோயிலுடைய அருமைய என்ன செய்தாரு. ஆகவே நாம் முன் திருவடியை நாம் பிரியவில்லை தான் இருக்கிறோம், அவர் பாவனையாக சொல்கின்றார் என்னன்னா திருவடியை புரிந்திருக்கிறது என்ன கஷ்டமோ அப்படின்றார். அப்படியே துணிமணியா வந்து திருப்பி பார்க்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு இயக்கத்தில் அவர் சொல்றாரு. அடுத்த பாட்டு பாடம் கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு. நீங்க எல்லாம் கண்ணார நீர் இட்ட அன்பரா இல்லையா, எல்லாரும் நீர் இட்ட அன்பரோடு உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை கூறியாயினார். கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே கட்டறுத்து. என்ன கட்ட இருக்கிறாரு, என்ன கட்ட இருக்கிறாரு, என்ன கட்ட பந்தபாச கட்டு விவரம் ஆயிட்டாங்க உங்களுக்கு, இது நிச்சயமா முத்திக்கு போறது முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல பந்தபாச கட்டு சாதாரணமா சொல்ல முடியாது, பந்தபாசம்னா அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. ஒரு பக்கம் அறம் என்ற கட்டு போட்டு கட்டியிருக்கு, இந்த உடம்பு எந்த கட்டிருக்கு, உயிர் வந்து இந்த உடம்புல அறம் என்ற கட்டு போட்டு கட்டிருக்கு, புண்ணிய கட்டு, நம்ம இன்பத்தில் அனுபவிக்கிறோமே அது புண்ணிய கட்டு. இந்த ஆண்டு என்ன கட்டு கட்டியிருக்கு, பாவம் என்ற கட்டால் போட்டு கட்டியிருக்கு, அறம் பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி. நான் போன தடவையில் கூட சொன்னேன், ஒரு தடவை தான் பயில எடுத்துருப்பேன், இருபத்தொம்பதுல ஒரு தடவை சொல்லுவேன், எங்க சொல்லுவேன்,
ராமகிருஷ்ணா அவளை சொல்லுவேன், அப்படியே தூக்கி வச்சிருவேன், அதுக்கப்புறம் அந்த பையில எடுக்க மாட்டேன். அதனால அங்கே சொல்லியிருந்தாலும் இங்கே சொல்லியிருந்தாலும் ரெண்டு ஒரு தடவை தான் சொல்லுவேன். அதாவது ஒரு பக்கம் விறகு கட்டி வச்சிருக்கேன், விறகு கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும், இந்த வண்டியும் விறகு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும். இப்போ பத்து குச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு, இப்போ எடுக்க முடியுமா என்னால், எடுக்க முடியும். அவன் என்ன சொல்கிறான் கோட்டைக்காரன், நீ இந்த கயிறை தொடாமல் இந்த கட்டை அவுத்துட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரு ஏக்கர் எழுதி தரணும். என்னையவே கட்டை வச்சு ஏக்கண்ணாயே குத்துற மாதிரி கேள்வி கேட்டான், நான் என்ன செஞ்சு அந்த கட்டை அவுக்க முடியும் சொல்லுவோம். இன்னொரு கயிறு எடுத்தேன், நட்ட நடுவால் போட்டேன், இப்படியே இழுத்தேன் பாருங்க, இழு இழுன்னு இழுத்த உடனே இந்த ரெண்டு கட்டு என்ன ஆயிடுச்சு. அப்போ அறம் பாவம் என்னும் கட்டு, அதாவது பாவ புண்ணியம் என்ற கட்டு போனோம், அப்போ தான் இறைவன்கிட்ட போயிடுவோம். அப்போனா என்ன கட்டை போடணும், நல்லிருளில் நட்டம் பயின்றாலும் நாதனே இல்லை என்ன பண்ற கட்ட அளிக்கும் வல்லாரே. என்ன கட்டு நமக்கு போடப்பட்டிருக்குன்னா அறம் பாவம் புண்ணிய பாவம் இன்ப துன்ப கட்டு போட்டு இதை போக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா சிவபுண்ணியம் செய்யணும். என்ன செய்யணும், சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். சிவபுண்ணியம் செஞ்சா இந்த புண்ணியமும் கிடையாது பாவமும் நமக்கு கிடையாது. அது என்ன சிவபுண்ணியம் அப்படின்னா பல முறை சொல்லியிருக்கேன், எல்லாம் என் அம்மா இல்லை, என் அப்பா இல்லை, என் அண்ணன் இல்லை, எல்லாம் யாரு சிவம். அந்த நாயை கூட சிவம், அந்த நாயை கூட சிவம், எது எடுத்தாலும் சிவம். கண்ணுக்கு அறிவு கேட்டது, இப்போ அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டால் சிவத்துக்கு சாப்பாடு போட்டதாக நினைக்கிறோம், உடனே கணவனுக்கு போடுறதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நாய்க்கு போடுறதையும் சிவத்துக்கு போடுறதையும், அதுவும் சிவம் இதுவும் சிவம். ஆகவே எல்லாமே சிவமாக போட்டால், இப்போ நாய்க்கு போட்டாலும் சிவம், கணவருக்கு போட்டாலும் சிவம், கணவர் இவங்களுக்கு போட்டாலும் சிவம், எல்லாத்தையும் சிவமா மாத்திட்டா இதுக்கு பேர் என்ன புண்ணியம். இப்ப பாவம் நம்ம பண்ணதா லிஸ்ட்ல வருமா, வராது. புண்ணியம் பண்ணதா லிஸ்ட்ல வருமா, வராது. புண்ணியமும் வராது. ஆகவே பாவ புண்ணியம் வரக்கூடாதுன்னா 24 மணி நேரம் ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சிவபெருமானுக்கு செய்யறதா நினைக்கணும், வீட்டுல வேலை செஞ்சாலும் வீட்டை கிழிவுனாலும் என்ன செய்யறான், இப்படி செய்யலாம். அது அந்த பொருட்கட்டு, அதுதான் அப்படி சிவபுண்ணியம் செய்ய வைத்துதான் நம்மை கட்டு அழிக்கின்றான். அவன் சும்மா போய் அடிக்க மாட்டான், நம்மளை சிவபுண்ணியம் செய்ய வைத்து தொண்டு செய்து வைத்து நம்மை கட்டு அழைக்கின்றான். அப்படிதான் நம்ம உலவாரப்படி முற்றோதல் சரியை, உலவாரப்படி முற்றோதல் கிரியை, சொற்பொழிவு யோகம், சொற்பொழிவு யோகம், சரியை கிரியை யோகம், இந்த யோகம் மூணையும் செய்ய வச்சு நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஞானம் செய்வது. ஞானம் இல்லாமல் சிவபெருமானை அடையும், ஞானமே நேயம், ஞானமே நேயம்னா ஞானமே சிவபெருமான், ஞான பிரகாசம். இந்த பிரகாசம்னா சும்மா போய் ஆப்பான போயிடும், ஞான பிரகாசம் நிலையாகும். அதான் வந்து சொல்றாரு என்னன்னா, கட்டளித்து கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணது, யாவரும் காணது. அதாவது என்னன்னா, அன்பரோடு அன்பு யாருக்கிட்ட இருக்கும், அன்பு யாருக்கிட்ட. ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்தில் வாங்கியா இருக்கேன், என்ன பண்ண பயங்கட்டே, நீங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டா, நீங்க உங்க கார்ல ஏற்றி கொள்வீர்களா அப்படின்னு கேட்டேன். என்னது ஏற்றி கொள்வீர்களாடா அப்படின்னு நான் கேட்டேன், என்னன்னா ஏற்றி கொள்வீர்களாடான்னு கேட்டேன். நீங்களாம் பெரிய ஆளாயி பணக்காரன் ஆயிட்டா, நிச்சயமா சார், நீங்க எதிராக போகும்போது உங்களை ஏற்றி கொள்வோம் சார், ஏற்றி கொள்வோம் சார். அப்படி என்னன்னா, அப்படி இருக்கிற பையன் போலி அன்பு, என்னன்னா போலி அன்பா செய்வான். அப்புறம் என்ன செய்வான், வேலைக்கு சேர், வேலைக்கு நம்ம இப்போ சேரும், வேலைக்கு சேரும், அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டான், வந்துட்டு வேலைக்கு சேருவோம்மா, சேர மாட்டோமா. ஒரு ரெண்டு புறா வேற இருந்தது, அது இருக்கட்டும், ரெண்டு புறா வந்து என்ன பண்ணுச்சா, ஒரு வீட்டில் தீபாவெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தான். ஆஹா, இன்னொருத்தன் வந்தான், நம்ம வீட்டு புறாவையும் கொண்டாந்து இந்த புறாவோட விட்டோம்னா இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணுறத அதுவும் கற்றுக்கும், நல்லா இருக்கும். அந்த ரெண்டு புறாவும் ஆண் புறா, இவன் கொண்டாந்து விட்ட புறா என்னது பெண் புறா. இது பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் இருந்துச்சு, இந்த பெண் புறாவை பார்த்த உடனே மணியெல்லாம் கீழே வச்சுட்டு பூஜையெல்லாம் ஏன் விட்டுட்டேன்னு கேட்குது இன்னொரு புறா. ஒன்றும் இல்லை, பூஜைக்கு பலன் கிடைச்சிருச்சு, பூஜையை நிறுத்திடுவோன்னு. நம்ம நிலைமை என்னன்னா, பூஜையெல்லாம் பண்ணுறது என்னன்னா பலன் கிடைச்ச உடனே அதோட மறந்துடுது. 48 நாளில் பூஜை பண்ணணும்னு சொல்லுவான், 48 நாள் நடந்த உடனே அதோட விட்டுருது. நம்ம எல்லாம் பிரதிபலம்,
கம்பெனியில கஷ்டப்பட்டு நம்ம படிச்சு கிடிச்சு ஒருத்தன் இன்ட்ரீ வச்சு நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்து ஒரு வேலையில சேர்ப்பான், சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனில இருந்து மாறி போடுவோம் அந்த கம்பெனி. அது நாமெல்லாம் என்னன்னா எதிர்பார் விசுவாசம் எதுவுமே டக்கு 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 மாறிக்கிட்டே இருக்கும். அம்மாவே அப்பாவே மாற்ற முடியாது, அதனால வேற வழி இல்லாம வந்துடுவாங்க, வேற அப்படிதான் ஓடிக்கிட்டு. இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, அதாவது என்னன்னா இந்த யாவரும் காணவேட யாவரும் கண்ணார காணவே, கண்ணார மேல இருக்கா அதை தூக்கி கீழே கொண்டு போடுவோம், யாவரும் கண்ணார காண யாருன்னா நீங்கெல்லாம் உண்மையான மெய்யடிகார். வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட வச்சு காணலையே அவர் என்ன பண்ணாரா, இந்த எல்லாரும் பார்க்க எனக்கு திருவடி தீட்சி கொடுத்த எல்லாரும் பார்க்க எல்லாம் கூட இருந்த அடியார்கள் அவங்கெல்லாம் யாருன்னா உண்மையான மெய்யடியார்கள், நீரிட்ட மெய்யடியார்கள் இருக்க திருவடி தீட்சி. வெளியில் இருக்கவங்களாம் என்னென்னா அடியார்களே இல்லை, அவங்க இன்னும் வந்து பக்குவத்துக்கு வரவே இல்லை. உனால் கண் டெஸ்ட்டுக்கு போகிறோம், கண் டெஸ்ட்டுக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், ஐயா கண் டெஸ்ட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவோம், கண்ணாடி உள்ள மாட்டுவான், அப்புறம் என்ன பண்ணுவான், கண்ணாடியை போட்டு போட்டு சரியாக இருக்கலான்னு பார்ப்பான். இவனும் அஞ்சு நிமிஷமாக கண்ணாடியை போட்டு போட்டு விட்டு பார்க்குறான், எழுதி பார்க்குறான், இப்படி எழுதி பார்க்குறான், இப்படி எழுதி பார்க்குறான், இப்படி எழுதி பார்க்குறான், என்ன தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரே கேள்விதான் கடைசியில் கேட்டான், அஞ்சு நிமிஷம் அந்த போர்டு எங்கே இருக்குன்னு கேட்டான். எந்த போர்டு வச்சிருக்கியே அந்த போர்டு எங்கே இருக்கு, அவன் கிட்ட போய் இவ்வளோ நேரம் சொற்பொழி பண்ணிய சிவ சிவன் ஏன் சிவனா என்ன, அதாவது பள்ளிக்கூடத்தில் எட்டாவது பாடம் நடத்துறவங்க அங்கே என்ன பண்ணால் 8+9=17 போட்டாங்க, எல்லாருக்கும் டவுட்டா யார் என்ன டவுட்னாலும் கேளுடாக்கண்ணா டோன்ட் வரி அப்படின்னு சொன்னவனே எந்திரிச்சான் பாருங்க, ஒரு நல்ல ஒரு பையன் அன்போடு எந்திரிச்சு, சார் நீ இப்படி போட்டிருக்கீங்களே அது என்ன சார், எப்படி இல்லை இப்படி போட்டிருக்கீங்களே சார் அது என்னது, ப்ளஸ் எட்டாவது படிக்கிற பையன் இப்படி போட்டிருக்கீங்களே என்ன சார்னா எனக்கு எப்படி இருக்கும், நெஞ்சே வெடிச்சிட மாதிரி வெடிச்சிருமா, எது வேணாலும் கேட்டாங்கிறதுக்கு அவன் கேட்டது இப்படி போட்டிருக்கீங்களே அது என்ன சார். அதுபோல் நம்ம மெய்யடியார் அப்படிப்பட்டவர்களோட வைக்கலையா, கண்ணார திருநீர் பூசிய கண்ணார காணும்படி என்ன திருவடி நீச்சை கொடுக்க அப்படின்றார். திருவடி நீச்சை கொடுத்துன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியணை. பட்டி மன்றம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த இங்கே நடக்கிற பட்டி மன்றம் இல்லை, நடக்கும் பாருங்க நீயா நானா, அதாவது 63 நாயன்மார்கள் சிறந்தவர் கண்ணப்பரா, அப்புறம் என்னது பிள்ளைக்கரி அடுத்த சிறுதொண்டரானோ, இப்படியெல்லாம் பட்டிமன்றமே நம்ம வைக்கவே கூடாது. 63 நாயன்மாரும் ஒரே மாதிரி தன்மையுடையவர் தான், கரும்புல இருந்து வரும், என்ன வரும், மண்டவெல்ல வரும், அப்புறம் அச்சு வெள்ள வரும், அப்புறம் சீனி வரும், அப்புறம் ஜாங்கிரி வரும், ஜிலேபி வரும், எல்லாம் எதுலேருந்து வருது, எதுலேருந்து வருது, கரும்புல இருந்து தான் வருது. ஆனால் கரும்புல இருக்க காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவை என்னது, இனிப்பு தான். அப்படித்தான் பார்க்கணும் ஒழிய சிறுதொண்ட நாயனார் அன்பு சிறப்பா கண்ணப்ப நாயனார் அன்பு சிறப்பான்னு நம்ம பேசக்கூடாது, பேசும்பொழுது இவர் செய்த தொண்டுகள் வேணா வெளியில தெரியலாமே ஒழிய அன்புல ஏற்ற இறக்கம். ஆனால் ஒன்று தீர்ப்பு மட்டும் ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் சமம் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி பட்டி மன்றம் ஏற்றினேன்னா என்னன்னா, இந்த திருவாரூர்ல போனீங்கன்னா தேவாசிரியர்கள் சபைன்னு இருக்கும், என்னன்னா இந்த இடத்துல ஆயிரக்கால் மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்து சத்சங்கம் எங்கு நடக்கிறதோ, சத்துனா சிவபெருமா அவங்களுக்கு இப்போ நம்மலாம் கூடி, இப்போ இது என்ன நடக்குதுன்னா இங்கே தான் இதான் பட்டி மன்றம். இதானது யாரெல்லாம் சிவத்தை நினைத்து சிந்தித்து கொண்டு பேசுகின்றார்களோ அவர் அந்த இடத்துக்கு பேர் என்னது. நீங்கள் சின்ன வயசில் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பழகு ஒன்று அறியாத என்னையே பட்டிமன்றம் ஏற்றினேன். தெரியாதவன் தமிழ் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா, இப்ப நம்ம ஆங்கில எழுத்து இருக்குது அப்படி 1, 2, 3 இப்படி இங்கிலீஷ்ல எழுதுவோம் பாத்திருக்கீங்களா, எழுதிருப்போம் 1, 2, 3 நம்ம பார்த்துருக்கோம், இது நம்ம எழுத்தா இல்லை வெளிநாட்டு எழுத்தா, 1, 2, 3, 4 நம்ம எழுத்தா வெளிநாட்டு எழுத்தா, வெளிநாட்டு நம்ம எழுத்துன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அப்படி ஒரு காலண்டரை போட்டு அனுப்புவாங்க பாருங்க,
காரண்ட போட்டு மண்டையை பிச்சு போட்டவனுக்கே தெரியாது. போட்டவனுக்கே தேதியை பார்த்தா இப்ப நம்ம சைக்கிள் ரிக்ஷா வண்டி எல்லாம் டூ வீலர் எல்லாம் போட்டிருப்பான். பெரிய தமிழ் பெரிய தமிழ்லயே ஊர்னவன் மாதிரி என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் சார் அங்க போட்டி டிபிவான். எவனுக்கு தெரியும், எந்த போலீஸ்காரனுக்கு என்ன நம்பர் தெரியும், 8 3 4 அப்படின்னு இருந்ததுன்னா அப்படி போட்டா தெரியும். ஆனா போடுவான் ஏன் தெரியுமோ, ஹிஸ்டரியில மட்டும்தான் ரெக்கார்ட்ல மட்டும்தான் நம்ம எழுதி வச்சிருக்கோமே ஒழிய காலத்தில் போட்டா அந்த காலத்துக்கு வேற காலத்துல மாற்றி போடணும். அவன் வீட்டிலேயே மாட்டிருக்கும், அவனுக்கே பார்க்க தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த எழுத்தை நடத்துறோமானா இல்லவே பள்ளிக்கூடத்துல நடத்தாம கால்கரை மட்டும் போட்டா எவனுக்கு தெரியும், தமிழ் தெரியல இவனுக்கு தமிழ் தெரியலன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடத்தணுமா வேண்டாம், ஏதாவது பள்ளிக்கூடத்துல தேவாரம் திருவாசகம் இருக்கா இல்லையா, தமிழ் மாதிரி இந்த தமிழ் மாதிரி எந்த தமிழ் வருமா வராதா எவனுக்கு போறதுல அப்படியே போட்டாலும் கேள்வியில் வராத பதியத்துல போடுவோம், கேள்வி கேட்கப்படாது. பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டு பானாகி நின்றாய் என்று வாழ்த்துக்கள். இது இருக்குது பாட புஸ்தகத்துல இருக்குது. கேள்வியில வருமானா வராது, கேள்வியில வராத உன்னை எவனாவது படிப்பானா படிக்கவே மாட்டான். ஏய் கீ கீ என்ன சொல்லு அது படிப்படுறானா, இப்ப கீ சிஸ்டத்துக்கு வந்துருச்சு, எது தேவையோ அப்படியே படி அப்படியே கத்து, எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லாம படிக்காது, இது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத. ஆனா என்னமோ தெரியல, எதுவுமே அந்த தமிழ் எழுத்தே நம்ம நடத்துறது இல்ல. அப்புறம் எப்படி போலீஸ்காரங்க நமக்கு தெரியாது, ஆனா இது டீ மூணு எழுதிருப்பான். அதனால இந்த காலத்துல சொல்ல பழமொழி இந்த காலத்துல ஆனா ஒண்ணா தெரியாதவனே, எனக்கு இந்த இந்த பாடத்தை படிச்சதுனால மூணு எழுத்துக்கு தமிழ் தெரியும், மூணு எழுத்துக்கு தெரியும், அதுக்கு பத்தெல்லாம் தெரியாது. எட்டினோடு இரண்டு அறியாத எண்ணை பட்டிமன்றம் ஏற்றினையே, எட்டுனா என்ன தெரியுமா, எட்டுக்கு தமிழ் எழுத்து ஆ, தமிழ் எழுத்து ஆ, ரெண்டுக்கு தமிழ் எழுத்து என்னது, பத்துக்கு தமிழ் எழுத்து யா, இது மூணு மட்டும்தான் எனக்கு தெரியும், ஏன்னா இதுல படிச்சதுனால இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, அப்பயும் தெரியாது இப்பயும் தெரியாது, உண்மையை நான் படிக்கல இல்லை எனக்கு தெரியாது. எட்டினோடு ரெண்டு அறியாத எண்ணை பட்டிமன்றம் ஏற்றினை, எட்டுனா ஆ உ, நம்ம என்ன சொல்லுவோம், ஓங்கார மந்திரம் எதுல இருந்து வந்தது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உள்ளது, ஆ இல்லாமல் எந்த சொல்லும் இல்லை, ஆ இல்லா சிவம் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை, ஊனா என்னன்னா சக்தி, என்னது ஆ ஊன சக்தி, ஆ ஊ இல்லாமல் ரெண்டை சேருங்களேன் சிவ சக்தி அம்மை அப்பன், என்னது அம்மா அப்பா நம்ம சேர்ந்தா என்ன வரும், அம்மா அப்பா நம்ம வீட்டில் சேர்ந்தா என்ன வரும், இன்னொரு குட்டி வரும், சின்ன பிள்ளை வரும், அப்பா அது உயிர், என்னது உயிர், அம்மா அப்பா சேர்ந்தா உயிர். அதே போல எட்டுனா ஆ அப்பன், ரெண்டுனா ஊ அம்மை, ரெண்டையும் சேர்ந்து ஈக்குவல் டு வர்றது என்ன, யா, யானை என்னது உயிர், சிவாய நம்ம மந்திரத்தில் வருதா யானை என்னது உயிர். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஆனா ஊனா சேர்ந்தா வர்றது என்னது சீக்கல், 8 + 2 = 10, 8 + 2 = 10, அம்மை அப்பனும் சேர்ந்தா நமக்கு வரக்கூடியது என்னது ஆ. அதனாலதான் ஆனா உனா தெரியாதவனை, என்னது இந்த உயிர் என்ன சொல்றாங்க, நீ அவங்கிட்ட இருந்தாடா வந்தேன்னே தெரியாடா உனக்கு, ஆனா உனா தெரியாதவனை, எட்டுனோடு ரெண்டு அறியாத என்னை பட்டிமன்றம் ஏற்றினையே அப்படின்றாரு. அற்புதமா இந்த விஷயத்தை தான் இந்த எட்டுனோடு ரெண்டுக்கு தான் அழகா சிவலிங்கம், இது பேர் என்னது சிவலிங்கம், ஆ வா என்னது ஆவுகை, அதாவது என்னன்னா ஊ வந்து ஆவு, அந்த கீழே வரும்ல அது பேர் என்னன்னா உயிர், யா என்னது உயிர், ஆ ஊ யா, எட்டு ரெண்டு உயிர், எட்டினோடு இரண்டு அறியாத எண்ணெய் இந்த உயிரை பட்டிமன்றம் ஏற்றினையே. ஆகனா என்ன அர்த்தம்னா, உன்னை புரிந்து கொள்ளாத என்னை இந்த உலகத்தில் உன்னை புரிந்தவர் போல உட்கார வச்சுட்டே, இந்த அடியார் கூட்டத்தோட இந்த அடியாரோட உன்னை புரிந்த அடியார் கூட்டத்துல என்னைய கொண்டு போய் ஒரு மனுஷனா நினைச்சு உட்கார வச்சுட்டியே, நானும் ஒரு அடியார் போல உட்கார வச்சுட்டியே, என்ன பெருந்தரும் திருநீர் பூசின அடியார்கள் கண்ணார காணுகின்ற அடியார் கூட்டத்துல என்னைய கொண்டு போய் வச்சுட்டே. அவ்வளவு அதனாலதான் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, உன் அடியார் நடுவில் இருக்கும்
எல்லையில் என்பவரின் யாருமே ஜீவா அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது. என்னை அறிவனாக கொண்டதா நீ என்ன, நான் அறிவுள்ளவன் நினைச்சே நீ ஆண்டு விட்டியா, திடீர்னு திருவடி தீட்சை கொடுத்துட்டியே, நான் அவங்கள போல பெரிய ஆள் இல்லையா, இவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா, இவர் பெரிய ஆளா பெரிய ஆள் இல்லையான்னு இவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா. சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா நீங்க நினைப்பீங்க, என்ன சிவபெருமான் இருக்காரா இல்லையா, நம்ம எவ்வளவு தொண்டு செய்யணும் எவ்வளவு பண்ண நம்மளை போட்டு படாத போல கொடுத்துறானே, சிவபெருமான் நம்புறதா இல்லையானே சந்தேகமா இருந்தா இல்லையா, அது சிவ ரகசியம் தெரியவே தெரியாது. இப்ப நாலு பேரை நீங்க கடலில் ஊட்டி தள்ளி விட்டீங்க, நாலு பேரை கடலில் ஊட்டீங்க செத்துக்கிட்டாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க, ஐயா நாலு பேரை பிடிச்சி தள்ளி விட்டீங்கயா தள்ளி விட்டீங்க, அதுக்கு பேர் என்னது, அது பேர் என்னது, கொல்ல மாட்டீங்க, என்ன பண்ணுவான் விசாரிச்சு உள்ள தள்ளி விட தள்ள மாட்டாங்க. ஆனா அதுவே கடலே கொந்தளிச்சு 40,000 பேரை தள்ளிட்டு போகுது சுனாமியில, இதுக்கு எங்க போய் கேஸ் போடுறது, கேஸ் போட முடியுமா, நாலு பேரை தள்ளுறதுக்கு கோர்ட்டு கேஸ் உள்ள தள்ளிட்டீங்களே, 40,000 பேரை கடலே வந்து அள்ளிட்டு போயிருச்சு, இதுக்கு எந்த கோர்ட்ல போடுறது எந்த கேஸ். இதுதான் சிவரகசியம், நியாயம் எல்லா நியாயங்களும் எல்லா தர்மங்களும் எல்லா நீதிகளும் யாருக்கு தெரியும்னா யாருக்கு தெரியும், இதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது, சிவனை போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா, அழகில் சோதியன் அம்பலத்தாடும் அழகில் சோதியன் அம்பலத்தாடும், அந்த ரகசியத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாலு பேரை போட்டால் நமக்கு தான் சட்ட திட்டம், 40,000 பேர் சிவபெருமா அழுத்தி கொடுத்தாரா, அதுக்கு சட்டமே கிடையாது ஒன்றும் கிடையாது, அவர் மேலே போய் கேஸ் போட முடியும், கேரோ காசி விஸ்வநாதர் கோயில் சிவபெருமான் ஆதார் கார்டு தான் போடணும், அது முடியாது. ஆகவே என்னன்னா அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் என்னது ஆட்கொள்ளப்பட வேண்டியவர், ஆட்கொள்ளப்பட இப்ப என்ன சொல்லணும், யாரு நம்ம மார்க்கண்டயன் வந்து எத்தனை வயசு அவருக்கு சொன்னா சொல்லியா, அங்க சொல்லி இப்ப இங்க சொல்லிக்க மாட்டாங்க, 16 வயசு, ஆனா 16 வயசா இன்னைக்கு வரைக்கும் இதோட இருக்காரா இல்லையா, நீங்க வைக்கும் போது என்ன வைக்கிறியா அசோக்காமா மார்க்கண்டயா, 5 நேரம் இப்படி வரிச்சியா வைக்கிறீங்களா இல்லையா, அப்ப இன்னைக்கு இதோட இருக்கிறா தானே அர்த்தம், இருக்கிறா தானே அர்த்தம், அவர் 16 வயசா அவன் ஏன் சாகல, ஏன் சாகல தெரியுமோ, மிருகண்ட முனிவருடைய பையன், மிருகண்ட முனிவருடைய பையன் ஏன் சாக்கலை என்று சொன்னா, இவர் 16 வயசு தான் தெரிஞ்சு போச்சு மிருகண்ட முனிவர், பையனுக்கு ஆயுசு 16 வயசு தான், இவர் என்ன பண்ணாரு, அப்பா அவன் சொன்னது ரைட்டு தான், இருந்தாலும் அடியார்களுக்கும் பவர், இந்த அடியார் சொன்னா நெச்சு நடக்கும், எந்த அடியார் வந்தாலும் பொத்து பொத்துன்னு அவர் திருவடியில் போய் விழுந்து, திருவடியில் திருவடியில் விழுந்து எந்திரிச்சா என்ன சொல்லுவாங்க, திருவடியில் விழுந்து எந்திரிச்சா என்ன சொல்லுவாங்க, நல்ல ஆயுஷ் பவர், அந்த காலத்தில் இப்போ சொல்றதே இல்லை, அப்படிதான் அப்படிதான் அந்த காலத்தில் ஆயுஷ் ஆயுஷ் பவர் அப்படி பவன் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் சப்தரிசிகளே கட்டி போட்டாங்க, அத்திரி பரத்வா பரத்வாஜ் அப்புறம் வந்து வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இது போன்ற சப்த ரிச்சிகளும் எழுந்து அனுப்புறாங்க வீட்டுக்கு, மிருகண்ட முனிவர் கூப்பிடுறாரு, நேருமே தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அப்பத்துன்னு போய் விழுந்துட்டான், யாரு விழுந்ததுலாம் பார்க்கல, ஆயுஷ் பவ எந்திரிச்சுட்டான், எந்திரிச்சு பாலா மார்க்கண்டையில் விழுந்துருக்க, அவனுக்கு 16 வயசு தானே, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயோ நம்ம வாக்கு தப்பிடுமே நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, பிரம்மா கிட்ட கூட்டிட்டு போய் இருக்கு, முதல்ல முடிவு கட்டணும்ட்டு பிரம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க, யார கண்ண காட்டாரு மிருகண்ட முனிவர், ஓடி போய் பிரம்மா பாக்குறதுக்குள்ள அவரு காலையே விழுந்தாரு, ஆயுஷ் பவர் எந்திரிச்சு பாக்குறாரு மார்க்கண்டே, சாமி நாங்களே வாக்கு சொல்லி விட்டோமேனு பயன் கடிச்சிட்டு ஓடி வந்தா நீங்களும் ஆயுஷ் பவன்ட்டீங்களே சார், ஆனா என்ன அர்த்தம், அப்படின்னா ஒரு அடியார்கள் சொன்னா நிச்சயமா சிவபெருமான் நாட்கள் இருந்துதான் வருகிறது, விதியை வெல்ல முடியும், விதியை வெல்ல முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம், அதனாலதான் உன் அடியார் நடுவில் இருக்கும், இவருக்கு தான் தெரியுது இவன் அறியாத நடுவில் இருக்கும் அருளை பெற்றவன் பெறுகின்றவன் தகுதி இருக்கிறது என்று, ஆனா இவர் என்ன பண்றாரு, தகுதி இருந்தும் இல்லாதது போல் காட்டிக்கொள்ளணும், இல்லைன்னு நினைக்கணும், தகுதி வந்துருச்சுன்னு நினைச்சாலே தகுதி போயிடும், நிறைய பேருக்கு வந்து அட்டமா சக்தி இருக்கும் ஆனா அதை வச்சு பெருசா ஆயிடுனாலும் போயிருக்கும், போனதுக்கு அப்புறம் இப்ப போயிடலாம், பணம் பார்க்க போனா முடிஞ்சு போச்சு, ஆகவே என்னன்னா அறிவனே அமுதே அடிநாய், அடி நாயனுக்கு அடி என்றார், அடிநாயன தெரியுமா, அடிநாயன தெரியுமா, அடிநாயன் நாயக அடி கீழே நாய்க்கும் கீழே அப்படின்னு அர்த்தம், அடிநாயன் அப்படின்னு அர்த்தம்னா என்னன்னா
நாயை ஏன் அடிக்கடி சொல்றாங்க எல்லாரும், நாயி தான் சிறப்பு, நாயி தான் சிறப்பு, ஏன் பண்ணி ஏன் குதிரை ஏன் கழுதை ஏன் அப்படின்னு சொல்லாம நாயை நாயை சொல்றாங்க, என்ன காரணம்? நாய் கெட்ட குணத்தெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க, அதெல்லாம் விட்டுடுங்க, நல்ல குணத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க ஐயா, நன்றியை விடுங்க. தலைவனை அறியக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குன்னா, நீங்க என்ன வேணாலும் வேஷம் போட்டுடுவாங்க, தலைவனை அறியக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, மற்ற கெட்டதெல்லாம் விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, நாய் வந்து கல்ல குலைக்குமா கல்ல தூக்கி போட்டவன குலைக்குமா, கல்லை குலைக்குமா கல்லை தூக்கி போட்டவன குலைக்குமா? நாம கல்லை தான் குலைக்கும். ஜாமீன் ஒன்று கையெழுத்த போட்டுவிட்டு ஜாமீனுக்கு ஒரு லெட்டர் வரும், நமக்கு போஸ்ட்மேன் திட்டுவோம் வந்துட்டாண்டா கொண்டாந்து கொடுக்கறதுக்கு. ஜாமீன் போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது யாரு? நாம. ஆனா வர்ற போஸ்ட்மேனை திட்டி என்ன புரியணும்? நாம அதைத்தான் செய்வோம். உண்டா இல்லையா? அது நாய் அடி நாயே அப்படின்றார். அதனால அடி நாயே அறிவனாக கொண்டு அப்பேற்பட்ட கீழ்நிலைமையில் இருக்கிற என்னைய இவர் நாயனுடைய கெட்ட பகுதியை சொல்றாரு, நான் அப்படி கெட்டவேன்றார். ஆனா நாய் கெட்டதுக்கு நல்ல குணத்தை நான் சொல்றேன். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, நான் என்ன அப்படி பெரிய பெரிய ஆளா என்றார். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவு இல்லாமை அன்றே கண்டது ஆண்டதா. என்னன்னா அறிவு இல்லாமை அன்றே கண்டது ஆண்டதா. என்னைய நீ ஆண்டிய இறைவன் ஆட்கொண்ட போட்ட அந்த நேரத்துல ஞானியா எண்ணியோ என்னை கொண்டது திருவருள் புரியும். அதாவது என்னன்னா அவர் திருவடி தீட்சை கொடுத்தாரு பாருங்க, அன்னைக்கு நினைச்சு பாக்குறாரு அந்த காட்சியை சொல்றார். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ, அறிவனோ அல்லனோ. அதாவது என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு, நான் அறிவு உடையவனா அறிவு இல்லாதவன், ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒண்ணு அறிவுடையவன், அறிவு இல்ல. நாமெல்லாம் அறிவுடையவரா அறிவு இல்லாதவரா? அறிவுடையவர். என்ன அறிவு? மெய்யறிவா பொய்யறிவா? மெய்யறிவுடையவர்களா பொய்யறிவுடையவர்களா? சிவத்தை அடையணும்னு நினைக்கிறது அதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் மெய்யறிவு. ஏனைய பொருள் ஈட்டணும் அந்த ஈட்டணும் அப்படி போட்டா 10,000 போட்டா 1,00,000 பார்த்தா அது பேர் பொய்யறிவு. அதெல்லாம் என்னது? எதையும் எடுத்துட்டு போக போறது கிடையாது. இப்ப நான் இன்னைக்கு போற காசு குருபூஜைக்கு பாலக்கரையிலிருந்து அந்த பாலத்தை கடக்காம நாம முகாசபூர் போக முடியாதுல்ல. இப்ப நான் பாலத்தை கடக்கணுமா வேண்டாமா? போறதுக்கு நான் கடக்கிறதுக்கு பதிலாக பாலத்திலேயே வீடு கட்டி உட்காந்துட்டேன், குடிச்சே போட்டு உட்காந்துட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? பாலத்திலே நான் உட்கார்ந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னடா முட்டாத எந்திரா ஃபஸ்ட்டு, ஏடா இங்கே உட்காந்துருக்க? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? சொல்லிவிட்டு என்ன சொல்லுவீங்க? ஒன்று இந்தாண்டப்போ இல்லைன்னா அந்த ஆண்டவோ அப்படித்தான சொல்லுவீங்க. ஏடா பாலத்து நட்ட நடுவால உட்காந்துருக்க, ஒன்று இந்தாண்டப்போ இல்லைன்னா அந்த ஆண்ட. இந்த ஆண்ட உலகம், அந்த ஆண்ட சிவம். நாம ரெண்டுக்கு நடுவில் படுற பால் இருக்கு பாருங்க. ஒரு மிருகமா இருந்துட்டு போயிடலாம். மிருகமா இருந்தோம்னா என்ன தெரியுமா? நோ ரூல்ஸ். இன்னைக்கு பசிச்சதுன்னா போய்கிட்டு இருக்க ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுடலாம், நோ கேஸ். போய்கிட்டு இருக்கிற மாட்டை அடிச்சு சாப்பிட்டுடலாம், நோ கேஸ். இதா இல்லையா? என்ன இன்னொரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து ஆசைப்பட்டு உடனே பாயும், நோ கேஸ். இங்கே சிவபெருமாட்ட வாங்க, அங்கேயும் நீ நானும் ஏக போகும், எந்த விதமான கேஸும் கிடையாது எதுவும் கிடையாது. இந்த ரெண்டுக்கு இடையில இந்த உலகத்தில் நம்ம படுற பாடு பாருங்க, சிவத்தை அடையணும்னு ஒரு ஆசை, இந்தாண்ட உலகத்தையும் விட முடியாத ஆசை. மிருகமாவும் இல்லை தெய்வமாவும் இல்லை, ரெண்டுக்கு இடையில படுற பாடு இருக்குது பாருங்க. பாலத்தில் வீடு கட்டி தங்கியிருக்கிற மாதிரி, பாலத்தில் வீடு கட்டி தங்கியிருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்க. அப்புறம் என்ன ஆகணும்னா துணிஞ்சு போயிடணும். என்ன ஆயிடும்? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? காரில் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்,
திடீர்னு அந்த இடத்துல ஒரு கலவரம், என்ன பண்ணுவோம் சொல்லா? கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கலவரம் நடக்குது, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? திருப்பிடுவோம். பாருங்க அம்மா, சேஃப்டி கலவரம் போய் மாற்றப்படும் லபக்கம் திருப்பிடுவோம். சேஃப்டி தானே முக்கியம், சேஃப்டி இருக்குவோம். அண்ணா என்னன்னா, இதை பார்த்தோம் நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. போகும்போம் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே பின்னாடி இருக்குவோம். வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே பார்க்கக்கூடாது, உடனே ரிவர்ஸ் தான். உடனே இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாய் என்ன பண்ணுச்சோம், தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்றுல போய் வாயை வைக்கலான்னு பிடிச்சோம். தண்ணியில் சூரியன் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்குது, போய் எட்டி பார்த்துட்டோம். எட்டி பார்த்தா என்ன தெரியும் தண்ணியில்? என்ன தெரியும்? சூரியன் தெரியும், இது முகமும் தெரியும். இது முகமும் நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன பண்ண அதுக்கு நாய் போச்சான். நாய் போய் தண்ணி தாகம் அதிகமாயிருக்கு, தண்ணி தாகம் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணுச்சு. இனிமே என்ன ஆகாலும் சரி தவக்கணும்னு ஆயிடுச்சான். எதை விடுச்சான்? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு வாழ்க்கை பூரா பயந்து 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 சிவன் இங்க குத்துனாருமோ. பெரும்பாலும் 99% பயப்படுது. என்னையே ஒரு நாள் நாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வெங்கடேசன் ஐயாவும் நாயர், நான் செல்லமா நாயகத்தை அடைய ரொம்ப பிசுக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன எடுத்து கடிச்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு மேல பல்லு பட்டுக்கும் பயந்து போய் ஏற்கனவே இருந்த காயம் எல்லாம் பார்த்து, ஒரு மேல அந்த காயம் எந்த காயம் இருந்தாலும் பயந்து போய் எதுக்கும் மாமா தீ வச்சுட்டு போயிட்டு வந்துருவோம், மாய் பல்லு இதுவா இருக்கு, போனா சும்மா இருங்க ஐயா, ஏற்கனவே இருக்கிற காயத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி. இப்படிதான் வாழ்க்கையில 90% 99% ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் பயந்து 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 நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் பயந்து பயந்து காலை முன்னாடி எடுத்து வைக்கவே தயங்குறோம். காலை முன்னாடி எடுத்து வைக்கவே தயங்குறோம். ஐயா இது 20 நிமிஷத்துக்கு மேல ஓடிக்கிட்டே இருக்கு, யாரு இது? ஐயா கேமராவை வராது, வீடியோ வராது, சீக்கிரமா கட் பண்ணி போறோம். மறந்துட்டாரு அவரு, சொற்பொழிவுலைய மயங்கிட்டாரு போல. கட் பண்ணி போட்டு அவங்க திருப்பி ஒரு இந்த பக்கமும் போகல. அந்த இதைத்தான் சைவ சித்தாந்தம் ஒன்று சொல்லுது, சகலத்தில் சகலம். நாம் எப்படி இருக்குமா? சகலத்தில் சகலம், அது சகலத்தில் கேவலம், இது சகலத்தில் சுத்தம். இது என்னது சகலத்தில்? இப்ப நாமளும் மனிதர்கள் தான், நாமத்தில் நீர் பூச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், ரெண்டும் கெட்டாங்க. ரெண்டும் ஒருத்தர் கெட்டவன் முழுசா அந்த கெட்டதுலயே கிடக்கிறான், ஒருத்தன் சுத்தமாகவே இறைவன் கலந்துட்டான். நாம மட்டும்தான் இங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை தான் ஃபஸ்ட்டு சிவபெருமான துணி முழுசா என்ன பண்ணணும்? எண்ணெய் துணி அகருணம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. பாலத்தை கடந்து போயிட்டோம்னா அப்புறம் வேறின்ப கடல் நமக்கு இருக்கு. அந்த துணிவு தான் மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட என்ன இல்லை, பயந்து பயந்து திரும்பி வந்துடும். எனக்கு காரு திரும்புற மாதிரி திரும்பி திரும்பி வந்துடும். ஆகவே என்னன்னா, அறிவு இல்லாமல் என்றே கண்டது அண்டனால் அறிவனோ அல்லனோ. நான் அறிவாளியான்னு தெரியல, இந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவனானு தெரியல, அறிவு இல்லாத இந்த பக்கம் இருக்கிறவனானு தெரியல. சாமி நீதான் சொல்லணும், அருள் ஈசனே நீதான் என்ன பண்ணணும், எனக்கு சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம துணிஞ்சு கடக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம் ராட்சச குணத்தை ஃப்ரீஸ் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? ஃப்ரீஜில் வச்சு ஃப்ரீஜில் வைப்போம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதில் வைப்போம்? ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் தூக்கி போட்டுணும். திருப்பி வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பியும் லைவுக்கு வந்துடும். நாம் கெட்ட குணங்களையெல்லாம் எதில் போட்டு வச்சுருந்தோமா அதை அழிக்க முடியாது. என்ன பண்ணிடணுமா? ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வெளியில் வராமல். இப்போ நம்ம ஃப்ரீ சிவனடியார் ஆக 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 என்ன ஆகும்னா, கெட்ட குணங்கள்லாம் என்ன ஆகிடுமா, அப்படியே ப்ரீசரில் போய் ப்ரீசரில் போய் நாளாக நாளாக அது என்ன ஆகிடும், கட்டி ஆகிடும், ஒன்றுமே ஆகாது. அது மாதிரி ஆகணும், அது மாதிரி ஆகி வரணுமா? அதுபோல் அறிவனோ அல்லனோ அருள் செய் நீ அப்படின்ற. ஆகவே இப்படி நான் நல்லவனா கெட்டவனா அறிவுள்ளவனா அறிவற்றவனா உன்னை அடையக்கூடியவனா அடையாதவனா எனக்கு தெரியல சாமி, நீ சொல் அப்படின்னு சொல்கிறேன்.
வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம், நிறைய பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு வருவோம். அவனுக்கு நல்லா இருக்கும், நான் மட்டும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தார். முனிவர் வந்து சொல்கிறாரு, வந்த உடனே என்ன கேட்குறாரு, இந்த பார்த்தியா தூணை பார்த்தியா இதை பார்த்தியா, சாமி நான் தீர்த்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சாமி, நான் மட்டும்தான் நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க சாமி. இப்படி அதை காட்டுறாரு, இதை காட்டுறாரு, இதை காட்டுறாரு, கடுப்பாய் வெறுப்பாய் வெளியில சரி வெளியே வாப்போன்றாரு, வெளியில போனோம்னு ஒரு மரத்தை காட்டுறாரு, செடியை காட்டுறாரு, இதை காட்டுறாரு. சாமி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சாமி, அதுக்கு தாண்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரம் மரம் தாண்டா, செடி செடி தாண்டா, நீ செடி, உனக்கு என்ன பிராப்தம் இருக்கிறதோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நடக்கும். மரத்துக்கு உள்ளது மரத்துக்கு, செடிக்கு உள்ளது செடிக்கு, இது தெரியாமல் ஏண்டா வாழ்க்கையில அடியார் பெருமக்களை சொல்ற கேட்டுக்கோங்க. கார் எப்படி போகும், கார் எப்படி போகும், கார் எப்படி போகும், நேரம் போகும், இல்லைன்னா இப்படி போகும், இப்படி போகும், வளர்ந்து போகும், பூமியில நேரம் போகும். பஸ் எப்படி போகும், அதுவும் நேரம். லாரி எப்படி போகும், பிளைட் எப்படி போகும், பிளைட் எப்படி போகும், எப்படி போகும், மேலே போகும். அம்மா சொல்கிறாங்க, அப்புறம் வாபஸ் ஆகுறாரு, வாபஸ் ஆகுறாரு, பிளைட்டு மேலே போகுமா, சரியா தவறா, கீழேருந்து மேலே போகும், சரியா தவறா, மேலே போகும் பிளைட்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே எந்திரிச்ச உடனே பிளைட் அப்படின்னு மேலே போயிருமா, எப்படி போகும், கார் மாதிரியே போகும், பஸ் மாதிரியே போகும், லாரி மாதிரியே போகும், அப்புறம் ஒரு கால எல்லையில தான் அது என்ன பண்ணும், அப்புறம் தான் மேலே எடுக்கும் டேக்கம். உண்மையே தானே, ரைட் தானே. நாமளும் அதே மாதிரி, நாமளும் அதே மாதிரி ஒரு நாள் வரைக்கும் நாம உலக போகத்தை சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஒரு போய்கிட்டே இருப்போம். அப்புறம் இடையில ஒருத்தர் வந்து நமக்கு டொக்குன்னு ஞானத்தை வழங்குவார். யார் அவர், யார், சிவமே குருவாய் வருவார், சிவமே குருவாய் வருவார், சாச்சா சிவபெருமானே குருவாய் வருவார். குருவாய் வந்து உணர்த்தின உடனேயும் நம்ம லைஃப் என்ன ஆகுனா டேக் ஆஃப் ஆயிடும், என்ன ஆயிடும், டேக் ஆஃப் ஆயிடும். டேக் ஆஃப் ஆயிட்டா எப்படி போகும், போக வேண்டிய இடத்துக்கு போகும். இன்னி இப்படியே ஒரு நாள் என்ன பண்ணாரா, எம்எஸ் விஷ்ணுனாலும் அப்புறம் இளையராஜாவும் பிளைட்ல போனாங்க. அன்னைக்கு என்னவோ தெரியல பிளைட்டுக்கு போகலாரு, திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படியே வந்து எம்எஸ் விஷ்ணுனாலும் கேட்டாங்க இளையராஜா கிட்ட, பிளைட் இப்படி தான், அன்னைக்கு தான் பாபா அவர் பிளைட்ல ஏறிட்டார், பிளைட் இப்படி தான் நேராக போய்கிட்டே இருப்பாங்க, ஆமாம் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம், எல்லாம் புல்டோசர் வச்சு தட்டி தட்டிருப்பாங்க அப்படின்னா. அங்கே பிளைட்டுன்னா இப்படியே போய்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன பிளைட்டா, அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் என்னது, பிளைட்டு, பிளைட்ல என்ன பண்ணணும், நீங்க பிளைட்டா காரா, நீங்க பிளைட்டா காரா, பிளைட்டு அப்படின்னா என்ன இருக்கோம்னா, ஒரு காலையில் வர இப்படி வந்துட்டோம், இப்ப டேக் ஆஃப் ஆயிட்டோம், இப்படி 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 டேக் ஆஃப் ஆயிட்டோம், ஒரு காலையில மேலே போய் கலந்துருவோம், போயிடுமா இல்லையா, டேக் ஆஃப் ஆயிடுச்சா ஆகலையா, டேக் ஆஃப் நம்பிக்கை தான் வேணும். எப்போ திருவாசகர் தேவாரம் குறிப்பீங்களோ நீங்கள் என்ன ஆயிடுச்சு, இப்படி போன நாம எப்படி ஆயிடுச்சு, கேட்கப்ப ஆயிடுச்சு, ஆயிடுச்சா ஆகலையா, அப்படியே அப்படியே என்னன்னா புல்லாகி கூழாய் குழுவாய் மரமாகி எல்லாம் பார்த்தா பிறந்தாச்சு, பிறந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, மனுஷராக வந்துட்டோம், மனுஷராக வந்ததுக்கப்புறம் டேக்ஆப் ஆகும், டேக்ஆப் ஆகணும், மனுஷராக வந்ததுக்கப்புறம் டேக்ஆப் ஆகலைன்னா விமானம் பழுது, விமானம் பழுது, டேக்ஆப் திரும்பி சுற்றிக்கினே திரும்பி ஒன்று திரும்பி வந்துச்சுன்னா திரும்பியும் நம்ம புல்லாகி கூடாகி குழுவாகி என்னைக்கு நம்ம வரணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்டோம் உறங்கினோம், சினிமா பார்த்தோம், பேரனை பார்த்தோம், பேரியை பார்த்தோம், பேத்தியை பார்த்தோம், இப்படியே பார்த்தோம், அவங்கள வளர்த்தோம், ஒரு நாள் போயிட்டோம், இதுதான் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதை விட மோசமான ஒரு நிலை எதுவுமே கிடையாது. அதில் எல்லாம் சிவத்தை பார்த்து நாம் சிவத்தை எப்படி அடையணும், சிவத்தை கடல் எப்போ ஓய்கிறது, நாம் எப்போ குளிக்கிறது. ஆகவே அடியார் பெருமக்களை, கடல் என்னைக்கு ஓயாது, பிரச்சனை என்னைக்கு ஓயாது. ஆகவே பிரச்சனை ஓஞ்சதுக்கப்புறம் சிவபெருமான நான் கும்பிட்றேன்னு சொன்னால் கும்பிடவே முடியாது. ஆகவே சிவபெருமான நம்ம எப்பயுமே
அதுக்காக தான் சொல்றாரு அருணகிரிநாத் ஒரு பாட்டு அற்புதமான பாட்டை சொல்றாரு. உண்டு கொடுத்து சொல்றாரு, கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து, குழந்தை வயிற்றுக்குள்ளதான இருக்கு, வயிறிருந்து முயன்று பயின்று துமி துமி துமின்னு குழந்தை என்ன பண்ணுமா, எக்ஸும் விதிக்கும் எல்லாம் பண்ணும். டாக்டர் நார்மல் வார், டாக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தை தான் படாத பாடுபடும் உள்ள, நம்ம தான் நார்மல் டாக்டர் சொல்லுவார். அப்படி சொல்லுவோம், வயிறிருந்து முயன்று பயின்று இடையில் வந்து இங்கு, கடையில் வந்து இங்கு, கடையில் வந்து இங்கு குழந்தை வடிவாகி அப்புறம் வாலிபனாகி அப்புறம் முதியவனாகி படைசியில போய் சேர்ந்துவான், போய் சேர்ந்தான். ஆனா கொடுத்த இந்த உடம்பை என்ன பண்ணணுமா, எதை நோக்கி பண்ணணுமா, இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய அடியார்களுடைய திருவடிகளை வணங்கி கடந்த 27ஆம் தேதி குருமகா சன்னிதானம், 23வது குருமகா சன்னிதானம் குரு பூஜையில மிகப்பெரிய அடியனுக்கு அந்த சிவத்தமிழ் சீராளர் என்ற பட்டம் வழங்கும் அந்த குருமகா சன்னிதானம் திருக்கரங்களால் நிச்சயமாக அந்த பட்டம் எனக்கு வழங்கப்பட்டதல்ல, நமது அடியார்களுடைய தொண்டுக்கும் அந்த முற்றோதல் பணிக்கும் இதெல்லாம் பார்த்து அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பாளர் குருமகா சன்னிதானமே அவருடைய திருக்கரங்களாலே சிவத்தமிழ் சீராளர் என்ற பட்டம் வழங்கினாங்க. அடியார்கள்லாம் என்னோட வந்திருந்து வாழ்த்துட்டீங்க, வர முடியாதவங்க வீட்டுக்கு வந்து நிறைய அடியார்களை வந்து வாழ்த்தினாங்க, அவருடைய திரு